எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெரிய பெரிய நன்றி சார் சொன்ன மாதிரி இவ்வளோ ஒரு ஹாலிடேயில் கூட வந்திருக்கீங்க. ஹாப்பி பொங்கல், ஹாப்பி நியூ இயர். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா 2017 ஆரம்பித்த படம் அது. 2017 அருணும் டைரக்டர் எங்கிட்ட கதை சொன்ன வந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் இந்த டீம் வந்து ஒரு 3 கிறிஸ்மஸ் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு கிறிஸ்மஸ் நியூ இயரில் நாங்கள் வந்து விஷ் பண்ணுவோம், நெக்ஸ்ட் இயர் உங்களது நம்மளதுன்னு சொல்லி. அப்படி போய் போய் கடைசியில் 2020 இட்ஸ் கம்மிங் அவுட் வருதில்ல சார் ஜோன் சார், இட்ஸ் கம்மிங் அவுட் நவ். இந்த போஸ்டர்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரைஸ், ரெசிஸ்டன்ஸ், சர்வைவ். இது வந்து அந்த ப்ரொட்டாகனிஸ்ட் நான் பண்ண ஒரு கேரக்டர் இல்லை, அந்த ஒரு ஸ்டோரியோட இது எங்களோட டீமுக்கு தான் ரொம்ப சூட் ஆகும். திஸ் மூவி ஹஸ் பின் த மோஸ்ட் டஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ, பட் ரொம்ப ஒரு சுகம் கொடுத்த, ஒரு ஹாப்பினஸ் கொடுத்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து இட்ஸ் அ வெரி யங் யூத்ஃபுல் டீம், இதோட ரைட்டர், டிரெக்டர், டிஓபி, இபி, ஏடிஸ் எல்லாருமே வந்து இந்த படம் வந்து ஒரு 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 ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம். என்னென்னா இப்போ இங்கே இவங்க எல்லாம் சொன்ன மாதிரி ஒரு படம் வந்து அந்த படத்துக்கான ஒரு பட்ஜெட் இருக்கும், அந்த அந்த பட்ஜெட்டில் பண்ணால் அந்த படம் கண்டிப்பாக சக்ஸஸ், ஐ மீன் ப்ரொடியூசருக்கு லாஸ் இருக்காது, தெர் வில் பி அ ப்ராஃபிட், தட் இஸ் த ஃபேக்ட் இன் எவ்ரி பிஸ்னஸ். ஸோ இந்த படம் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்ட் பட்ஜெட்டில் பண்ண படம். ஆனால் அதுக்காக இதுக்கு முன்னாடி இருந்த பிளானிங், எங்கிட்ட கதை சொல்ல வரும்போது கூட அந்த அளவுக்கு ப்ரீ பிளான் பண்ணி தான் இவங்க வந்திருந்தாங்க. டு ஸ்டார்ட் வித் அருண், ஹூஸ் த ரைட்டர் ஆஃப் த ஃபிலிம். அண்ட் அருண் வந்து 3 இயர்ஸ் ஒரு ரிலேஷன்ஷிப் இப்போ எங்களுக்கு எல்லாருக்குமே. அண்ட் ஐ திங்க் அருண் இல்லைன்னா இந்த படம் இல்லை, லிட்ரலி அண்ட் அதர்வைஸ் ஆல்சோ. இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் ரைட்டர் நான் வந்து அருண் அம்மா டிரெக்டரை வந்து அப்பான்னு கூப்பிடுவேன். But this man, we all are so grateful to him because இதில் வந்து பண்ணியிருக்கிற எல்லா டெக்னீஷியன்ஸும் டுடேஸ் டாப் டெக்னீஷியன்ஸ். ஆனால் இந்த அருண் இவரோட இவருக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் இந்த படத்தோட கதை இந்த உண்மையை பார்த்து அவங்க எல்லாரும் சேலரி ரொம்ப கம்மி பண்ணி வந்திருந்தாங்க. சச்சினா இருந்தாலும் ஜேக்ஸ் பிஜாயா இருந்தாலும், நான் முன்னாடி அருண் கூட ஃப்ரெண்ட் இல்லை, அதனால நான் சேலரி கம்மி பண்ணல. பட் ஆன் அ சீரியஸ் நோட், நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது த்ரூ அவுட், பட்ஜெட் இஷ்யூஸ், லொக்கேஷன் இஷ்யூஸ், டேட்ஸ் இஷ்யூஸ். ஆனால் அதையெல்லாம் தாண்டி தீஸ் 3 சோல்ஸ், வினோத், அருண், சந்தா அண்ட் கவாஸ்கர், இவங்க 4 பேரும் அந்த அளவுக்கு ஃபைட் பண்ணி, எனக்கு என்னென்னா நான் வந்து நிறைய வினோத் சொன்னார் இந்த படத்தில் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்திருக்குன்னு, உண்மையாகவே அது ஒரு பெரிய கஷ்டமாக எனக்கு தோணலை. பட் இந்த படம் இன்னைக்கு இங்கே வெளியில் கொண்டு வரதுக்கு இவங்க கஷ்டப்பட்டது பார்த்தா நான் பண்ணது எதுவும் கிடையாது. எங்கிட்ட இன்னொரு வாட்டி மர ஏற சொல்லும்போது நான் வந்து அங்கே யோசிச்சேன்னா அந்த 2 மினிட்ஸ் டிலேக்கு வந்து இவங்க எவ்வளோ கஷ்டப்படணும்னு எனக்கு தெரியும். ஸோ நான் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ண முடியுமோ இவங்களோட உண்மையும் இவங்களோட சினிமா மேலே இருக்கிற அந்த லவ் பார்த்தது நான் ஆக்சுவலி நிறைய உணர்ந்துட்டேன், நிறைய இன்ஸ்பயர் ஆகிட்டேன். அண்ட் வினோத் டிரெக்டர், வினோதோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம், ஐ ஸ்டில் ரிமெம்பர் வினோத் வந்து எங்கிட்ட கதை சொல்கிறதுக்கு ஹோட்டல் வரும்போது கதை நரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் வந்துட்டு எங்கிட்ட கேட்டாங்க, நான் நின்று ஸ்டோரி சொல்லிக்கலாமா, எனக்கு உட்கார்றதோட நின்று சொன்னால் எனக்கு நல்லா இருக்கும்னு. அப்போவே வந்து அவரோட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இட் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட், ஒரு உண்மை இருந்தது, ஒரு ஒரு யுனிக்னஸ் இருந்தது, ஒரு கிளாரிட்டி ஆஃப் மைண்ட் இருந்தது. அண்ட் அது த்ரூ அவுட்டாகவே பார்த்துட்டு இருந்தேன் அவரோட டிரெக்ஷனில் கூட. அண்ட் ஃபிசிக்கலாகவே என்ன சொல்கிறது, ரொம்ப அவரோட ஹெல்த்தை ரொம்ப கேர் பண்ணிப்பார் அண்ட் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருப்பார். ஏன்னா அவ்வளோ ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ் எல்லாமே இருந்தாலும் ஹீ வுட் பி லைக் கூல், எல்லாம் சரியாயிடும், எல்லாம் சரியாயிடும், அந்த ஒரு மோட்டிவேஷன் கொடுத்து. ஐ திங்க் டைரக்ட்னஸ் அ கேப்டன் ஆஃப் ஷிப் அண்ட் நீங்கள் இப்படி இருந்தாலே ஐ திங்க் யூ கேன் கோ லைஃப் லாங், நிறைய நிறைய சக்ஸஸ் வரப்போகுது. இஸ் வெரி வெரி குட் ஹியூமன் பீயிங் அண்ட் விஷ் யூ ஆல் த பெஸ்ட் வினோத். எனக்கு என்னென்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு ஹாப்பியான ஒரு ஃபீலிங் பிகாஸ் சோ மெனி நியூ கமர்ஸ் அண்ட் இவங்க லான்ச் ஆகிற ஒரு படத்தில் லீடாக நான் இருக்கிறேன். என் மூலமாக இல்லை, ஐம் நாட் டேக்கிங் த கிரெடிட்ஸ், பட் அட்லீஸ்ட் எனக்கு அது ஒரு ஒரு முக்கிய பாட்டாக முடியுதுன்றது ஒரு ரொம்ப ஹம்பிளிங்கான எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் அருண் வந்து சொன்னார் ஆல்ரெடி இந்த ஸ்டோரிக்கு பிஹைண்டான ஸ்டோரி அவர் சொல்லலை. டிட் யூ டெல் தட்? யா,
ஸோ அவரும் அவரோட ஒய்ஃப் கூட ஒரு ட்ரெக்கிங் போயிட்டு இருந்தார். ஸோ அந்த ட்ரெக்கிங் நடுவில் ஒரு வைல்ட் ட்ரெக்கிங், அந்த ட்ரெக்கிங் நடுவில் கொஞ்சம் தூரமாக தேர் வர் லாட் ஆஃப் பைசன்ஸ். வாட் இஸ் பைசன்ஸ் இன் தமிழ்? காட்டெருமை. யா, பைசன்ஸ் இருந்தார். ஸோ அவர் கொஞ்சம் பயந்துட்டார், க்ரூ இருந்தாலும் கொஞ்சம் அடிபட்டார். ஆனால் அவர் ஒய்ஃப் வந்து மூடிட்டு வா, நீ ஒன்றும் பண்ணலன்னா அவங்க ஒன்றும் பண்ண மாட்டேன்னு சொல்றாரு. சாரி, மூடிட்டு வாங்க. So that is, then that moment you felt like, okay, wow, you know, it's not about being a man or being a woman, it's about the strength. So that is the crux of the story. And இந்த படம் வந்து ஐம் ஷுர் அவங்க வந்து நிறைய பேர்கிட்ட, நிறைய டிரெக்டர்ஸ் இல்லை ப்ரொடியூசர்ஸ், நிறைய டெக்னீஷியன்ஸ் கிட்ட நிறைய பண்ணியிருக்கோம். அண்ட் நிறைய ஒப்பீனியன்ஸ் இருந்தது. ஒரு ஒரு ஃபீமேல் வந்து காட்டுக்குள்ளே ஆக்ஷன் பண்ணி ஃபைட் பண்ணி வருது, அது எப்படி இருக்கும், அது நம்ப முடியல, அந்த மாதிரி நிறைய ஒப்பீனியன்ஸ் இருந்தது. அண்ட் ஐ திங்க் இந்த படத்தோட ஒரு ஸ்ட்ரென்த் என்னென்னா, ஆல் தீஸ் த மெயின் டெக்னீஷியன்ஸ், அருணாக இருந்தாலும் வினோத், சந்தா, இவங்க எல்லாம் லைஃப்பில் வந்து ஒரு லைஃப்பில் ஒரு ஒரு ஃபீமேல் ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க. அருண் இஸ் ரேஸ்ட் பை அ சிங்கிள் மதர், வினோதோட அம்மாவும் நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க, சாந்தா. ஸோ எல்லாருக்குமே, ஆஃப்கோர்ஸ் ப்ரொடியூசர் ஜோன் சார், ஸோ எல்லாருக்குமே அந்த ஒரு 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 ஃபீமேல் பவர் என்ன, ஒரு ஹீரோன்னு சொல்லும்போது ஒரு ஹஸ்பண்ட் இல்லாமல் ஒரு குழந்தைய வளர்த்துக்கிட்டு வர்றது, அந்த மாதிரி நிறைய நிறைய விதமாக இமோஷனலாக லைஃப்பில் ஸ்ட்ரகிள் இருந்தாலும் அதுலேருந்தெல்லாம் ஜெயிச்சு வெளியில் வருது. இட்ஸ் ஆல் த ஸ்ட்ரென்த் இஸ் ஆல் சிமிலர். ஸோ அது எனக்கும் என்னோட லைஃப்பில் வந்து என்னோட பிக்கஸ்ட் ரோல் மாடல், என்னோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் இஸ் மை மதர். ஸோ நான் வந்து இந்த படம் இவ்வளோ கஷ்டப்பண்ணி பண்ணாலும் என்னோட அம்மா வந்து அனுபவித்த கஷ்டங்கள் யோசிச்சு பார்த்தா இட்ஸ் நாட் ஈவன் 10% ஆஃப் இட். ஸோ வி ஆல் பிலீவ்ட் இன் திஸ் ஸ்டோரி, வி ஆல் பிலீவ்ட் இன் திஸ் சினிமா, அண்ட் வி ஆல் பிலீவ் தட் திஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டோரி ஷுட் பி டோல்ட். ஸோ தட் வாஸ் த மெயின், என்ன சொல்கிறது, என்ன ஸ்ட்ரகிளாக இருந்தாலும் எல்லாருக்கும் உள்ளுக்குள்ளே அது இருந்தது. அதனால தான் இன்னைக்கு இந்த படம் இங்கே வெளியில் வருது. அண்ட் ஐம் ஷுர் திஸ் மூவி இஸ் கோயிங் டு டூ வெரி வெல். ஆடே வந்து ஆடே நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய கான்ட்ரவர்சிஸ், நிறைய கஷ்டங்கள் தாண்டி படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எவ்ரிபடி ஹேட் அ பாசிட்டிவ் ஒப்பீனியன் அபவுட் இட். பட் அது ஏ சர்டிஃபிகேட்னால அது எங்களுக்கு கொஞ்சம் மைனஸாக இருந்தது. இனிஷியல் க்ரௌடு வர்றதுக்கு கொஞ்சம் தயங்கினாங்க. பட் இந்த படம் வந்து அந்த மாதிரி சூஸ் பண்ணி ஒரு நல்ல கதை, இது கண்டிப்பாக இந்த படம் சொசைட்டியில் ஒரு ஒரு இம்பேக்ட் உண்டாக்கும், ஒரு ஒரு இட்ஸ் வெரி குட் சினிமா, குட் ஸ்டோரி, அண்ட் ஒரு சக்ஸஸ்ஃபுல் மாடல் கொண்டு வரும்னு நம்பி பண்ண படம். அண்ட் இட் இஸ் யூ சர்டிஃபிகேட், ஸோ ஐ கேன் ஹாப்பிலி சே இட்ஸ் எ கிளீன் ஃபில்ம். ஸோ ஐ ரீலி ஹாவ் அ ஸ்ட்ராங் ஃபீலிங் தட் திஸ் மூவி இஸ் கோயிங் டு ராக். அண்ட் ஜோன்ஸ் வந்து இவ்வளோ வருஷமாக சினிமாவுக்கு பின்னாடி இருந்து எங்களோட எல்லாம் சீனியர், அவருக்கு டெப்யூன்னு சொல்ல முடியாது, பிகாஸ் சினிமா நிறைய மைனா படத்துலேருந்து இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப். மைனா இஸ் அ வெரி ஸ்பெஷல் ஃபிலிம் ஃபார் மீ. அண்ட் அதுக்கப்புறம் இந்த படத்தில் மறுபடியும் ஜாயினிங் டுகெதர். ஸோ ஐ ப்ரே தட் மேஜிக் ஒர்க்ஸ். அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் த டிக்னிட்ரிஸ் ஆஃப் கம் டுடே. தேங்க்யூ ஷேகர் சார், அண்ட் தேங்க்யூ ஜான் மேக்ஸ், வெரி குட் ஃப்ரெண்ட், மைனா படத்தில் ப்ரொடியூசர், எல்லாரும் இருக்காங்க. And to all the actors, missing Ashish Vidyarthi sir a lot. His screen presence on screen, off screen, he was such a huge support. And Samir Kochar, very brilliant actor and very very cooperative, very hard working actor. And Praveen is like enna solradhu, he was so avlo or dedication in the film shoot ku munnadiye full dialogues kattukittu full rehearsal panni எங்கள் டைலாக் எல்லாம் ஏதோ ஒரு லைன் தப்பாயிடுச்சுன்னு அவர் சொல்லி தருவார். ஆக்சுவலி நான் பிரவீனை பார்த்து ரொம்ப ரொம்ப உணர்ந்தேன், ரொம்ப இன்ஸ்பயர் ஆனேன். அவ்வளோ ராவா, அவ்வளோ பியூரா, மெத்தட் ஆக்டிங் எல்லாம் இல்லை, அதுக்கெல்லாம் வேற ஒரு 100 into 100 பிரில்லியன்ட் ஆக்டர். அண்ட் ஐ திங்க் இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு கெட் அ நேஷனல் அவார்ட் ஃபார் திஸ் ஃபிலிம். ஐ எம் விஷிங். நான் அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, வெரி வெரி டேலண்டட் கிட். And to all the ADs, assistant directors, Divya, Christo, Madan, Abdul, நிறைய கஷ்டப்பட்டாங்க. ஐ மீன், நாங்கள் அந்த காட்டுக்குள்ளே ஷூட் பண்ணும்போது எல்லாம் அவங்களுக்கு ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடமே இருக்காது, அங்கே வீட்டில் தான் ஸ்டே பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு எதுவுமே எதிர்பார்க்காம அவங்க எல்லாம் வேலை செஞ்சாங்க. அண்ட் இட்ஸ் பீன் த்ரீ இயர்ஸ். இந்த த்ரீ இயர்ஸில்
யா இந்த 3 இயர்ஸில் வந்து நான் வந்து நிறைய படம் பண்ணி ரிலீஸ் ஆயிடுச்சு. பட் இவங்க எல்லாருமே இந்த ஒரு படத்தை மட்டும்தான் அவங்களுக்கு இன்கமாகவும் இல்லை எதாக இருந்தாலும் ஒன்லி திஸ் ஃபிலிம் இஸ் சப்போர்ட்டிங் தெம். ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் பேஷன், மை காட், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ கைஸ். அண்ட் சாந்தா டிஓபி, சாந்தே ஐ கால் ஹிம், சாந்தா ஹஸ் பிகம் சச் அ குட் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி, வெரி 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 டேலண்டட் கேமராமேன். அண்ட் ஐ செட் இந்த ஒரு படம் மட்டும் பண்ணிட்டு அவங்களோட வீடை வந்து சர்வை பண்ணுறதுக்கு நடுவில் ஆட்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. வேற எந்த படமும் சைன் பண்ணாமல் இந்த படம் தான் நான் என்னோட உயிரை கொடுத்து ஒர்க் பண்ணியிருக்கேன், இந்த படத்துல இருந்தால் எனக்கு அந்த அடையாளம் வரணும்னு எதிர்பார்த்து, இப்போ கூட எந்த ஒரு என்ன சொல்றது எந்த ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணாமல் அவ்வளோ ஹாப்பியாக பாசிட்டிவாக ஒர்க் பண்ணியிருக்கிற ஒரு ஒரு டீம் இது. அண்ட் ஸ்ரீராம் மாஸ்டர், தேங்க்யூ டேடி ஃபார் ஒரு லைஃப்ல வந்து எப்பவுமே ஐ பிலீவ் ஒன் திங், காட் சென்ட் பீப்புள் இன் ஆர் லைஃப் யூனோ வித் டிஃப்ரெண்ட் மெசேஜஸ். அந்த மாதிரி எனக்கு லைஃப்ல மார்ஷல் ஆர்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்த என்னோட குரு ஸ்ரீராம் சார், இப்போவுமே அது ஒரு ஒரு விஷயம் ஒரு ஸ்கில் வந்து லைஃப்ல கத்துக்கிட்டா அது நம்மளோட லைஃப் லாங்காக இருக்கும். இப்போ கூட எங்கேயாச்சும் நான் நிறைய டிராவல் பண்ணுவேன், தனியாக டிராவல் பண்ணுவேன், ஒரு தைரியம் இருக்கு, அட்லீஸ்ட் அங்கேருந்து தப்பிச்சுக்கலான்னு ஒரு தைரியம் இருக்கு அது கத்துக்கினதுக்கு அப்புறம். அண்ட் டெஃபினெட்லி இந்த படம் பார்க்கும்போது நிறைய பேரண்ட்ஸ் வந்து எஸ்பெஷலி பெண் குழந்தைங்க லேடிஸ் எல்லாமே மார்ஷல் ஆர்ட்ஸுக்கு கொஞ்சம் கற்றுக்கிற மாதிரி இருந்தால் அது நம்மளுக்கு ஒரு பெரிய சக்ஸஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் சுப்ரீம் சுந்தர் மாஸ்டர், ஓ மை காட், மிஸ்ஸிங் எம் அ லாட், ஹீ சச் அ என்ன சொல்கிறது, இந்த இந்த ஆக்ஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதுக்கெல்லாம் ஐ கிவ் கிரெடிட் டு தீஸ் டூ சோல்ஸ். சுப்ரீம் சுந்தர் மாஸ்டர் மேட் இட். அவர் அவர் எனக்கு தெரியல, அவர் ஒரு பயங்கர ஒரு நம்பிக்கை வச்சார் என் மேல, அது எங்கிருந்துன்னு தெரியல, அது அவரோட ப்ராசஸாக இருக்கல, அவரோட டெக்னிக்காக இருக்கல, ஏன்னா அந்த நம்பிக்கை வந்து எனக்கு நம்பிக்கை கொடுத்துருந்தது. அண்ட் மாஸ்டர் வந்து இந்த படத்தில் டெபியூ ஆகுறாரு, எங்கூட ஒரு ஃபைட் பண்ணி, ஐ மீன் நாங்களும் மாஸ்டர் சேர்ந்து ஒரு ஃபைட் பண்ணியிருக்கோம், அதில் தான் எனக்கு அந்த கை லிகமெண்ட் டேர் ஆயிடுச்சு. பட் மாஸ்டர் ஐ திங்க் இந்த படம் வந்து மாஸ்டருக்கு ஒரு ஒரு வேற விதமான ஒரு ஐடென்டிட்டி கொடுக்க போகுது இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆக்ஷன். ஸோ தேங்க்ஸ் டு ஆல் கேமரா அசிஸ்டன்ட்ஸ் அண்ட் த என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ ஆஃப் அதை வந்து பறவை போல. நம்ம எல்லோரும் நிறைய கஷ்டங்கள் தாண்டி இன்னைக்கு இங்கே நின்றுருக்கோம். அண்ட் மோர் தென் எவ்ரி திங், இந்த படம் வெற்றி அடையுதோ இல்லையோ அது கடவுள்கிட்ட தெரியும், இட்ஸ் டெஸ்டினி. பட் நாங்கள் எல்லாம் நிறைய கற்றுக்கிட்டு இருக்கோம் இந்த படத்துலேருந்து. இட்ஸ் பீன் அ பியூட்டிஃபுல் ஜேர்னி, வெரி சோல்ஃபுல் ஜேர்னி. அண்ட் இட்ஸ் கோயிங் டு ரிலீஸ் சூன். அண்ட் ப்ரெஸ், நீங்கள் எல்லோரும் ஆஸ் ஆல்வேஸ் எப்போவுமே சப்போர்ட் பண்ணுவீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் சப்போர்ட் பண்ணுவேன்னு தெரியும், கண்டிப்பாக நல்ல படமாக இருக்கும். அண்ட் டு ஆடியன்ஸ் ஆல்சோ, ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல் த சப்போர்ட். 3 questions. ஓகே, சமீப காலமாக உங்களோட படங்கள் எல்லாம் ரொம்ப சூப்பராக சூஸ் பண்ணுறீங்க, எப்படி ஒரு படத்தில் நடிக்கலாம் அப்படின்னு சூஸ் பண்ணுறீங்க? கதை, ஸ்டோரி, கதை, ஸ்டோரி இஸ் த மெயின் திங். அந்த ஸ்டோரி வந்து அந்த ஒரு இன்ஸ்பயர் பண்ணணும். இந்த படத்தில் நீங்கள் எடுத்த மெனக்கெடல் பயிற்சி மார்ஷல் ஆர்ட்ஸ்லாம் கற்றுட்டீங்க, வேறு என்னெல்லாம் படத்துக்காக ப்ரிப்பேர் பண்ணீங்க? மார்ஷல் ஆர்ட்ஸ் தான் ப்ரிப்பரேஷன் சொன்னால் அது அந்த ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் கிராமமாக கற்றுக்கிட்டது மட்டும்தான், அப்புறம் டீம் கூட ஒரு ஒர்க் அந்த மாதிரி விஷயங்கள். சரி, டூ இயர் ரொமான்ஸ் இதெல்லாம் தாண்டி ஒன்லி ஹீரோயின் ஓரியன்டான சப்ஜெக்ட் தானே நடிப்பீங்களா, இல்லை எப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நடிப்பீங்களா, என்ன மாதிரி சூஸ் பண்ண போகிறீங்க சொல்லுங்கள். As I said, ஸ்டோரி தான். பட் என்னன்னா, சி, அந்த மாதிரி படங்கள் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும்போது, இதோட ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ், இப்போ சார் சொன்ன மாதிரி நிறைய ஹீரோயின் சென்ட்ரிக் ஃபிலிம், ஹீரோயின் சென்ட்ரிக் ஃபிலிம்ஸே சக்ஸஸ் ஆகுதுன்னா ஐ பிலீவ் பிகாஸ் ஒரு கான்டென்ட், ஒரு நல்ல கான்டென்ட் எடுத்து பண்ணுறாங்க. அண்ட் அது ஒரு ஃபிக்ஸட் பட்ஜெட்டில் பண்ண முடியுது, ரியலிஸ்டிக்காக பண்ண முடியுது. ஸோ அந்த விஷயங்களால் அது ஒரு சக்ஸஸ் ஃபார்முலா காட்டுது. ஸோ டெஃபினெட்லி ஐ வுட் லைக் டு கண்டினியூ டூயிங் குட் ஃபிலிம்ஸ். பட் ஒரு நல்ல ஹீரோ கூட ஒரு நல்ல கான்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம் வந்தால் வை நாட், பட் வென் இட் கம்ஸ் டு ஹீரோ அந்த ஒரு ரியலிஸ்டிக்காக அந்த அளவுக்கு இல்லை இப்போ இங்கே. ஸோ ஐ ஹோப் தட் ஐ எம் ஹாப்பி வித் திஸ் டைரக்ஷன். வந்து உங்களோட ஒரு பெரிய ட்ரீமாக இருக்குது, அதுக்கு என்ன அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவோம்? ஐ வாண்ட் டு பி த பெஸ்ட் ஆக்டர் இன் த வேர்ல்ட், அதுக்கப்புறம் தான் வேறு இதை பற்றி யோசிப்பேன். தேங்க்யூ, ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். இல்லை, சின்ன ஸ்லிப் இருந்தது, முடிக்கவும்னு இருந்தது, நான் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையே. சரி, ரொம்ப நல்லவங்களாக இருந்தால் அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது போல இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். ஒரு ஹாலிடேயில் இத்தனை பேர் அசம்பிள் ஆனது பெரிய விஷயம், அதில் மேக்ஸிமம் ப்ரெஸ் பீப்புள். இந்த அதுவும் அந்த பறவை ஒரு பாட்டினுடைய வரிகள்,
ஆக்சுவலாக இது மாதிரி ஒன் ஆர் டூ ஃபிலிம்ஸ் நான் முன்னாடியே பார்த்துருக்கேன். கன்னடத்தில் ஒரு ஃபிலிம் ரெண்டே ரெண்டு ஆர்டிஸ்ட் மாத்திரம் நடித்து காட்டில் மாட்டிக்கிட்ட ஒரு கதை அது மாதிரி. நீங்கள் எந்த இப்போது வந்து இருக்கக்கூடிய ஃப்ரீடம் முன்னாடியெல்லாம் கிடையாது. தாய் பாசம், அக்கா தங்கச்சி பாசம், அப்புறம் ரிவெஞ்ச், அதை தவிர வேறு எதுவுமே சினிமாவில் வராது. வித்தியாசமான சினிமா பார்க்கணும் அப்படின்னா மலையாள சினிமா பார்க்கலாம். இதில் ஸ்டேஜில் நிறைய பேர் மலையாள சினிமா சம்மந்தப்பட்டவர்கள் இருக்கிறதுனால சொல்கிறேன். நான் முத முதல்ல ஒர்க் பண்ண படம் மோகம்ங்கிற மலையாள படத்தில் தான் நான் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபராக நான் ஒர்க் பண்ணேன். ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி ஜென்மபூமின்னு பிஎன் மேனன், ஒன் ஆஃப் தி ஸ்டார்வர்ட் ஆஃப் மலையாளம் சினிமா, அந்த படத்தினுடைய கேமராமேன் அசோக் குமார்கிட்ட நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். அப்புறம் இது எனக்கு வந்து சினிமாவில் வந்து நல்ல சினிமா கெட்ட சினிமா அதெல்லாம் கிடையாது. ஓடுற படம், ஓடாத படம். ஓடாத படத்தில் சொல்கிறவங்க புலம்பல், ஓடுற படத்தில் சொல்கிறவங்க அதான் ஃபார்முலாம்பாங்க. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ராமராஜன் ஒரு படத்தில் பசுமாட்டுக்கிட்ட பால் கறந்துக்கிட்டே பாடி அந்த படம் ஹிட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்காங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த பசுமாட்டுக்கு தான் ரொம்ப கிராக்கி ஆகிடும். அதே பசுமாட்டை கொண்டு வந்து, அதே துண்டை கொண்டு வந்து, அதே டிராயரை போட்டு, அதே மாதிரி பாட்டை போட்டு அது ஒரு 10 படம் எடுப்பாங்க. திடீர்னு அது ஃபெயிலியர் ஆகி டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து சொல்லுவாங்க, இல்லைன்னா மார்க்கெட் மாறி போச்சு, இப்போது வேணா ஒரு சேஞ்சுக்கு பசுமாடு பாடட்டும், ராமராஜ பால் கறக்கட்டும் அப்படிங்குவாங்க. அதாவது இது ஒரு வியாபாரம். இதில் வந்து எல்லாரும் நம்ம வெளியிலேருந்து இந்த இந்த இண்டஸ்ட்ரிக்கு வெளியில் இருக்கிறவங்க தான் சொல்லுவாங்க, நீங்கள் கதை அம்சம் ஒரு கருத்து சொல்லலை எல்லாம் சொல்லுவாங்க. யாராவது வீட்டிலேருந்து காசு போட்டு கருத்து சொல்லுவாங்களா, அவன் போட்ட காசு எடுக்க வேண்டாமா? இட்ஸ் அ கமர்ஷியல் வெஞ்சர். ஆனால் அந்த கமர்ஷியல் வெஞ்சர் நாங்களாம் எங்களுடைய ஃபஸ்ட்டு பீரியட் ஆஃப் 1979-80s படங்களே 10 lakhs, 5 lakhs முடிச்சிருவோம். இப்போ ஒரு நாள் எக்ஸ்பென்சஸ்ஸு 40 lakhs போகுதுங்கிறாங்க, 50 lakhs போகுதுங்கிறாங்க. போகுது, வரமாட்டேங்குது. இப்போது நம்முடைய திருமலை சொன்னார், 300 ப்ரொடியூசர் வர வேண்டிய இடத்துல இந்த வருஷம் 50 ப்ரொடியூசர் தான் வந்திருக்காங்கன்னு. அப்போ 250 ப்ரொடியூசர்கள் இந்த வருஷம் காப்பாற்றப்பட்டு உள்ளார்கள் என்று நம்ம சந்தோஷப்பட்டுக்கணும். காரணம், எந்த ஒரு தொழிலாக இருக்கட்டும், ஒரு ஸ்கூட்டர் மெக்கானிக் தொழிலாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அந்த தொழில் தெரிஞ்சு உள்ளே வரவங்க ஜாஸ்தி. சினிமா அரசியல் மட்டும்தான் உள்ளே வந்து தெரிஞ்சுப்பாங்க. அரசியலையாவது மற்றவங்க காசில் தெரிஞ்சுப்பாங்க, சினிமாவில் நம்ம காசில் தெரிஞ்சுக்கிறது அதான் கடைசியில். இது என்ன அப்படிங்கும்போது பார்த்தா 2 ரூபா நஷ்டம், 3 ரூபா நஷ்டம். அதுக்கு முன்னாடி இப்போ சில பேர் 1 ரூபாவில் படம் எடுக்கிறேங்கிறாங்க, 50,000 ரூபாயில் படம் எடுக்கிறேங்கிறாங்க. யூடியூப்பில் வந்திருக்கு, யூடியூப்பில் கூட ஒரு பட்ஜெட் இருக்குது, அந்த பட்ஜெட்டுக்குள்ளே நீங்கள் படம் எடுத்தால் அது யூடியூப்பில் ப்ராஃபிட். யூடியூப்பில் கொடுக்குற பணத்தை விட நான் ஜாஸ்தி எடுத்தேன்னா எப்படி ப்ராஃபிட் வரும்? தவறுவோம், நாம் பண்ணுற நஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் நம்ம அசோசியேஷனே வந்து எல்லாம் பிரச்சனைகள்லாம் காப்பாற்றணும். இப்போ சமீபத்தில் தயாரிப்பாளர் சங்கம் அண்டு நடிகர் சங்கம் ரெண்டுத்துலேயுமே கவர்மெண்ட்டோடைய ஸ்பெஷல் ஆஃபீஸர் போட்டுட்டாங்க. ஸ்பெஷல் ஆஃபீஸர்னாக்க எலெக்டட் பாடிக்கு இனிமேல் வேலை கிடையாது. ஏற்கனவே இருந்த எலெக்டட் பாடி ஏகப்பட்ட ஊழல்கள் பண்ணி தில்லுமுல்கள்லாம் பண்ணி பல நடிகர் சங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 30 கோடி ரூபா வரைக்கும் அதில் ஏதோ கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலில் 13 கோடி ரூபா வரைக்கும் டோட்டலாக வாஷ் அவுட் பண்ணிட்டாங்கங்கிறாங்க. இதை கவர்மெண்ட் கிட்ட யார் கம்ப்ளைண்ட் பண்ணது? நாம் ப்ரொடியூசர்ஸ் தான் கம்ப்ளைண்ட் பண்ணோம். பண்ணி அதை ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்து இதில் தப்பெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சு தே ஹவ் டேக்கன் ஓவர் தி பாடி. இப்போது இனிமேல் நான் எலெக்டட் பாடிக்கு வேலை இல்லை. இப்போ ஸ்பெஷல் ஆஃபீஸர் போட்டிருக்காங்க, பட் அந்த ஸ்பெஷல் ஆஃபீஸர் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க. அவங்களுக்கு என்ன சினிமாவை பற்றி தெரியும்? அவங்களுக்கு லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த டாக்குமெண்ட்ஸ் தான் தெரியும். அதனால் அவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒரு அட்வைசரி பேனல் ஒரு 8 பேர் போட்டிருக்காங்க, 9 பேர் போட்டிருக்காங்க. நடிகர் சங்கத்துக்கு இன்னும் போடல, இதில் 9 பேர் போட்டிருக்காங்க. அந்த 9 பேர் போட்டதுனால நான் திருமலைக்கும் சொல்கிறேன், நாங்கள் 9 பேர் சேர்ந்தால் எதையும் செஞ்சிட முடியும்னு நினச்சிடாதீங்க, அது தப்பு. எங்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாது, அதான் உண்மையான ஒரு விஷயம். அதை தாண்டி யாராவது நடுவில் ஆர்பிட்ரேஷன் பண்ணுறேன், மீடியேஷன் பண்ணுறேன், நான் பஞ்சாயத்து பண்ணுறோம், இல்லை கட்டையும் சேர்த்து வச்சு கட்ட பஞ்சாயத்து பண்ணுறோம், எது சொன்னாலும் அது யாரையும் கட்டுப்படுத்தாது. இதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும்.
அரசாங்கம் கட்டுப்பஞ்சாயத்து இது பண்ணுறதுக்காக ஒரு டீமை போடுவாங்களா? போட மாட்டாங்க. நமக்கு எல்லாமே வாய் வார்த்தையாக பேசி முடிச்சிடணும், வாய் வார்த்தையாக பேசி முடிச்சிடணும்னு போகும்பொழுது ரொம்ப சங்கடமாக இருக்குது. ரைட்டர் கூட ஆரம்பத்துலேயே சொன்னார், என் ஒய்ஃபுக்கு மார்ஷல் ஆர்ட் கற்றுக் கொடுத்துடாதீங்க, கொஞ்சம் குறைச்சலாக கற்றுக் கொடுங்க, குறைச்சலாக கற்று. திருவள்ளுவர் கூட ரெண்டு அடியில் தான் சொன்னார் எல்லா விஷயத்தையும், நம்ம பொண்டாட்டி ஒரே அடியில் சொல்லி கொடுத்துருவா. அது மாதிரி நம்ம லைஃப்பில் இதெல்லாம் சொல்லி கொடுத்து தான் அடி வாங்குறாங்க, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நான் அதாவது தப்பு பண்ணாத மன்னிப்பு கேட்குறவன் வந்து நல்ல மனுஷன் அப்படிம்பாங்க. யாரோ பண்ண தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்குறவன் தான் தாலி கட்டின புருஷன். அதனால் இதுக்கு வந்து அடி வாங்கிறத பற்றி கவலைப்படாதீங்க. இப்போ ரீசெண்டாக தான் கல்யாணம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ரொம்ப நாள் ஆச்சா? பரவாயில்ல, அப்போ பழகியிருக்கணும். அதுக்காக சொல்கிறேன், நம்ம எந்த ப்ராஜெக்ட், எந்த சினிமா, எந்த ட்ரேடு அதுக்குள்ளே நம்ம உள்ளே வரோன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. அந்த கண்டென்ட்டை தெரிஞ்சுக்கிட்டு நாம் என்ன பண்ணுறோம், ஹாலிவுட் படங்களுக்கு இணையாக அப்படின்றோம். ஹாலிவுட் படத்தில் ஒரு ஷார்ட்டுக்கு உண்டான செலவு தான் நம்ம ஒரு ஃபுல் படத்துக்கு உண்டான செலவு. அதை நாம் பணத்தை அதை இன்வெஸ்ட் பண்ணால் திருப்பி வருமா? இந்த படத்தோட ஒரு பெரிய அட்வான்டேஜ் அமலாபால். அமலாபாலுக்கு வந்து சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ்லாம் மார்க்கெட் இருக்குது. தமிழில் தமிழ் நடிகைன்னு சொல்ல முடியாது அவங்கள, மலையாள நடிகை, ஹிந்தி, தெலுங்கு, அப்படி எல்லா லாங்குவேஜ்லேயும் தெரிந்த ஒரு ஹீரோயின் போட்டுக்கிறது உங்களுக்கு ப்ரெஸ். ஏன்னா ஒரு 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 லாங்குவேஜில் படம் எடுக்கிறீங்க, பட் அஞ்சு லாங்குவேஜில் உங்களால் பிஸ்னஸ் பண்ண முடியும், அவ்வளோதான். அவர் கூட திருமலை சொன்னார், ஆர்டிஸ்ட் பின்னாடி போக வேண்டியிருக்கு. நீங்கள் பிஸ்னஸ் யார் பின்னாடியே தான் போகணும். ஒரு கார் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு சேப்பு கலர் கார் ஒன்று கொடு, இல்லை பச்சை கலர் கார் ஒன்று கொடுன்னா கேட்குறீங்க இல்லையே? எது நல்ல ஃபியூயல் இது இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, எது இன்ஜின் நல்லா இருக்குது, எது நல்லா ஓடும், எது லாங் ஸ்டாண்டிங்காக இருக்கும், எதுக்கு ரீசேல் வேல்யூ உண்டு, அத்தனை கேள்வி கேட்கும்போது படத்தை மாத்திரம் இவங்களை வச்சு போட்டால் வெற்றி அடையுமா, இவங்களை போட்டால் வியாபாரம் ஆகுமாங்கிறது நமக்கு அடிப்படையாக தெரிஞ்சுக்கணும். நம்ம அதை விட்டுட்டு வெறுமனே படம் முடிஞ்ச பிறகு ஒருத்தர் ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறதுங்கிறது சரியான ஒரு விஷயமே கிடையாது. ரெகுலேஷன்ஸ் இல்லை தமிழ் சினிமாவில் மட்டும், இதே தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னாக்க வாரத்தில் இத்தனை படம் வரணும், அவ்வளோதான் வரணும், அது எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் கூடவே ரெண்டு சின்ன படம் வந்தாகணும், அந்த மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம ஊரில் தமிழில் மட்டும் நாம் என்ன செஞ்சிட்டோம், எல்லாமே ஒரு ஹிடன் ஏஜென்ட்டாவோட ஒரு பவருக்கு வந்து அந்த யாரெல்லாம் நம்பி நாம் ஒரு பவருக்கு வரோமோ அவங்களையே ஒழிக்கக்கூடிய ஒரு மனோபாவம் வந்ததுனால தான் இன்னைக்கு ப்ரொடியூசர்ஸ் அசோசியேஷனும் இப்படி ஆயிடுச்சு, நடிகர் சங்கமும் இப்படி ஆயிடுச்சு. ஒன்று, அந்த இடத்துக்கு வந்தால் ஹானஸ்ட்டாக இருக்கணும். ஹானஸ்ட்டாக இருக்க முடியல அப்படின்னா அந்த இடத்துக்கு வரக்கூடாது. இது தொடரும். இப்போ விஷால் வந்து அந்த 13 கோடி ரூபாய் அஃபிஷியலாக அவரால் கட்ட முடியலன்னா விஷால் படங்கள் நடிக்கிற போதெல்லாம் இந்த பிரச்சனை வந்து மறுபடியும் உட்காருவாங்க, பஞ்சாயத்துக்கு உட்காந்து பஞ்சாயத்துக்கு உட்காந்து. ஆனால் இப்போது கவர்மெண்ட்டுடைய இந்த கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தயாரிப்பாளர் சங்கம் நல்லா மறுபடியும் கேட்டுக்காங்க, எந்த விதமான ஆர்பிட்ரேஷனும் பண்ணுவதற்கு அனுமதி அளிக்கவில்லை என்பது தான் உண்மையான ஒரு விஷயம். இந்த எஸ்ஓ போட்டோம், இவங்க 8 பேர் பேசிட்டாங்க, அதெல்லாம் தப்பு. நாங்கள் 8 பேர் எதுக்கு இருக்கோம்? இந்த தடவை போனஸ் கொடுக்கலாமா இங்கே ஒர்க் பண்ணுற அந்த அங்கே இருக்கிற ஸ்டாஃபுக்கு? இப்போது டைட்டில் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு நம்ம வந்து சீல் பண்ணி கொடுக்கலாமா? இது எல்லாமே நாங்கள் அந்த ஒம்பது பேர் ஒருத்தர் துரைராஜன் ஒருத்தர் வராதனால 8 பேர் சொல்லிட்டுருக்கேன். நாங்கள் அந்த ஸ்பெஷல் ஆஃபீஸருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவர்களாக தானே தவிர தயாரிப்பாளர் சங்கம் எங்கள் கண்ட்ரோலில் இருக்கிறது என்று யாராவது வெளியில் சொன்னால் அதை நம்பாதீங்க. இதுக்கு மேலே நான் ஒன்றுமே பர்சனலாக எதையுமே நான் சொல்ல முடியாது. வெள்ளிக்கிழமை ரசிகர்களுக்கு கொண்டாட்டம் என்றால் வியாழக்கிழமை இரவு தயாரிப்பாளர்கள் தூக்கம் போயிடும். ஏன்னா அது அன்னைக்கு அந்த லாஸ்ட் மினிட்ல தான் கழுத்தில் கத்திய வச்ச மாதிரி. இப்போ இது சின்ன வயசில் இந்த ப்ரொடியூசருடைய அப்பா வாங்கின கடன் அத்தனையும் அன்னைக்கு தான் வசூல் பண்ணணும்னு நினைப்பாங்க. அது எத்தனையோ விஷயங்கள் மாற்றப்பட வேண்டும் தமிழ் சினிமாவில். இன்னைக்கு வந்துருச்சு, இதோ இருக்கு பாருங்க மொபைல் ஃபோன். இன்னைக்கு மொபைல் ஃபோனில் இன்னைக்கு லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்கன்னா மொபைல் ஃபோனில் நம்மளால் சினிமா எடுக்க முடியும். தியேட்டரில் வந்து 1K, ஆனால் இந்த ஃபோன் வந்து 4K, அவ்வளோதான். இந்த ஃபோனில் எடுத்துகிட்டு போங்க. நான் என்ன சொல்ல வரேன், நமக்கு என்ன பட்ஜெட்டோ அந்த பட்ஜெட்டுக்குள்ளே படம் எடுத்து
நாம் செய்யணும். நாம் எடுத்துட்டு நாம் போட்ட பணம்லாம் திருப்பி வரும்னு எதிர்பார்த்தால் அது சரியான கால்குலேஷன் இல்லை என்பது தான். எனக்கு தெரிந்த வரைக்கும் 3 மலையாளி ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்து படம் எடுத்துருக்காங்க. நாகர்கோயிலா? அவன் நாகர்கோயிலே கேரளா தான் கேட்குறாங்களாம், தெரியாது அவங்களுக்கு. அதனால் நான் இன்டெலிஜென்ஸுக்காக சொல்கிறேன், வேறு ஒன்றுத்துக்கும் தப்பாக சொல்ல. நோ அரசியல், பியூர் பியூர் மலையாளி. ஆமாம், போலிகளை கண்டு ஏமாறாதீங்க. ஸோ எதுக்காக நம்ம சொல்கிறேன்னா, அந்த அந்த இன்டெலிஜென்ஸ் வச்சுக்காங்க. பணத்தை போட்டுட்டு அப்புறம் தேடி தேடி கிடைக்கலையே கிடைக்கலையேன்னு எல்லாருக்கிட்டையும் அழுது புலம்பி எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதற்காக சொல்கிறேன். இட்ஸ் அ வெரி குட் அட்டெம்ப்ட், நல்லா பண்ணியிருக்காங்க. நோன் ஆர்டிஸ்ட் இருக்குது. அதை விட படத்தில் வந்து ஸ்டோரி லைன் அந்த கிராஃப் பர்ஃபெக்டாக இருந்தால் அந்த படம். ஏன்னா ஃபீமேல் ஆர்டிஸ்ட்னு முன்னாடி கேஆர் விஜயா தான் சொல்லுவாங்க, ஃபீமேல் ஆர்டிஸ்ட் டாமினேஷன் ஃபிலிம்ஸ் அந்த காலத்தில் கேஆர் விஜயா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து ஜோதிகா வரைக்கும் வந்தது. அதுக்கு பிறகு ஆடை கண்ணாடி தோசம் கான்ட்ரவர்ஷியல்ங்கிறது அது என்ன வேணால் இருக்கும். அதனால் பட் அந்த கட்ஸ் வேணும் நடிக்கிறேன்னு சொல்கிறதுக்கு வந்து அந்த கட்ஸை நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். காரணம் சினிமா வந்து இன்றைக்கும் நான் திருப்பி திருப்பி சொல்கிறது என்னென்னா, சினிமாவுக்கு சென்சார் தேவையில்லை. நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம பர்மிஷன் இல்லாத வருது பார்த்திங்களா, தொலைக்காட்சி, அதுக்கு தான் சென்சார் தேவை. நாம் சினிமாவுக்கு தான் சென்சார் சென்சார்னு கத்திக்கிட்டு இருக்கோமே தவிர, அது ராத்திரி 8 மணி 7 மணிக்கெல்லாம் காண்டம் அட்வர்டைஸ்மெண்ட்டு அது பாட்டுக்கு வந்துட்டுருக்கு, என்ன அட்வர்டைஸ்மெண்ட்னே தெரியலை சில சமயம். அப்படியெல்லாம் வரும்பொழுது குழந்தைகள் மனதை பாதிக்கக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வருது. அதுக்கு INB மினிஸ்ட்ரியில் ஒரு இது கம்ப்ளைண்ட் இது கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு இது தப்பாக தெரிந்தால் அதை கம்ப்ளைண்ட் கொடுனா தே வில் பி ரிமூவிங் தட் சேனலுடைய அந்த ஆடையோ, ரொம்ப அட்ராக்ஷன்ஸ் இருந்தால் சேனலையோ ரிமூவ் பண்ணக்கூடிய அதிகாரம் உண்டு. இனிமேல் சேனல்கள்லாம் எப்படி நடக்கணும், என்ன எப்படி நியூஸ் வரணும், எப்படி வரக்கூடாது என்பதெல்லாம் January 30 மறுபடியும் பார்லிமெண்ட் ஆரம்பிக்கும் போது தெரியும். அதனால் அது அடுத்து கூச்சல் ஆரம்பிக்கும். ஏனென்றால் நம்ம எல்லாருமே என்ன சொல்கிறோம், ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனுங்கிறோம். ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அது என்ன? ஃப்ரீடம்னா என்ன? நான் என் பேக்கெட்டில் கையை வெட்டி என் பர்ஸ்லேருந்து பணத்தை எடுத்தால் ஃப்ரீடம். ஏத்துவோம் பேக்கெட்லேயும் கையை விட்டு பணத்தை எடுத்தால் அது ஃப்ரீடம்னாக்கா தட்ஸ் நாட் ஃப்ரீடம். அது சரியா இல்லை. அது வந்து தமிழ்நாட்டில் குளம் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக அது மிஸ்யூஸ் செய்யப்படுகிறது என்பது என்னுடைய பொது ஜனமாகிய என்னுடைய கருத்து. அதனால் இந்த படத்தில் எல்லாமே ஆல்மோஸ்ட் ஆல் யங்ஸ்டர்ஸ். ஐ விஷ் தம் ஆல் த வெரி பெஸ்ட். இந்த படம் சரியான டைம் பார்த்து ரிலீஸ் பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். தியேட்டர் படம் ரிலீஸுக்கு எப்போவுமே ஏவிஎம், நான் ஒரு படம் ரிலீஸ் பண்ண போகும்போது ஏவிஎம் நம்ம சரவணன் சார் ஃபோன் பண்ணி சொல்கிறார், என்ன பிரதர் June 8 ரிலீஸ் பண்ணுறீங்க, சினிமாவுக்கு 8 ஆகவே ஆகாது, June 10 பள்ளிக்கூடம்லாம் திறக்குது, அவங்க நோட்புக் வாங்குவாங்களா, ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வாங்குவாங்களா, உங்கள் சினிமாவுக்கு டிக்கெட் வாங்குவாங்களாம் கேட்டார். அவர் என்கிட்ட கேட்டு கிட்டத்தட்ட 25 ஆச்சு, இன்றைக்கும் நான் மறக்கலை, நான் மற்றவங்களுக்கும் அதை சொல்கிறேன். கான்ஃபிடென்ஸ் வேறு, ஓவர் கான்ஃபிடென்ஸ் வேறு. நம் படம் என்றைக்கு ரிலீஸ் ஆனாலும் பார்க்கலாம், இன்றைக்கி என்றைக்கு வேணும். இப்போ வாட்ஸ்அப்லேயே சினிமா வந்துருச்சு, உன்னையாவது பரவாயில்ல, யூடியூப்பில் போடும், வாட்ஸ்அப்பில் வந்து அது படத்தையும் போட்டு இதை பார்க்காதீங்க தியேட்டரில் போயின்னு வேற போடுறேன். என்ன அநியாயமான ஒரு விஷயம். 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் இன்றைக்கி உலக அளவில் தமிழ் சினிமாவுடைய மிகப்பெரிய ஐகான் என்றால் அது ரஜினிகாந்த். அதை மறக்கவே முடியாது. நமக்கு பிடிக்கும் பிடிக்காது வேற விஷயம். அட் த ஏஜ் ஆஃப் 70 ஒரு 300 crores ஆஃப் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு நடிகன், சீனியர் சிட்டிசன்னா எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். வி ஹாவ் டு அப்ரிஷியேட் தட். அதை சொல்கிறேன், யாராக இருந்தாலும் சொல்கிறேன். அது நான் எல்லாருக்கும் சில எல்லாரையும் பிடிக்கும் சொல்ல முடியாது, ஆனால் அதை தாண்டி சில நல்ல விஷயங்களை ஏற்றுக்கொள்ள நாம் கற்றுக்கணும். அது மாதிரி தான் இந்த படம். அதுவும் அந்த பறவை போல வாழ வேண்டும் என்று எல்லாரும் நினைக்கக்கூடிய அளவுக்கு இந்த படம் ஒரு மாபெரும் வெற்றியை பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டிக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நண்பருடன் ஜான்மேக்ஸ் அவருடன் இணைந்து பல படங்களை தயாரித்திருக்கிறேன், பல படங்களையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறோம். எனக்கு ஜான்மேக்ஸ் ஒரு குருவாக இருந்து சில விஷயங்களை, எனக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்கிறார். இதுதான் இங்கே வந்ததற்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் நடிகரும் தயாரிப்பாளருமான அண்ணன் எஸ் சி சிவரா அவர்களை வருக என வரவேற்கிறேன். மற்றும் எனது நண்பர் திருமலை அவர்களையும் வரவேற்கிறேன். எனது திரைப்படத்தின்
ஹீரோ என்றே சொல்லலாம், ஒரு அருமையான ஹீரோயின். எங்களுக்கு முதல் மைனாலேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் வந்த ஒரு ஹீரோயின் அமலாபால். அவர்கள் இந்த படத்தில் எப்படி பண்ணியிருக்காங்க நீங்களும் பார்த்துருப்பீங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், அந்த அளவு ரொம்ப ஒரு உணர்ச்சிகரமாக அவ்வளோ ஒரு அவங்க அர்ப்பணிப்பாக இந்த படத்தில் பண்ணி நல்ல ஒரு இதை கொடுத்துருக்காங்க. அதற்காக எனக்கு முதற்கண் வரவேற்கிறேன். மற்றும் இந்த படத்துக்கு எல்லா கிரியேட்டிவ் ஹெட்டாக இருந்து கதையை திறக்கிறது எல்லாவற்றையும் அமைத்திருந்தது அருண். அவர்களை இங்கே வருக நான் வரவேற்கிறேன். மற்றும் இங்கு சாந்தகுமார் வில்லியம் சரோட அசோசியேட்டர், ராஜாராணியெல்லாம் ஒர்க் பண்ணவர், நமக்கு இது ஃபர்ஸ்ட் படம். அவர்களையும் வரவேற்கிறேன். இந்த படத்துக்கு ஆக்ஷன் மார்ஷல் ஆர்ட்ஸ் கற்றுக் கொடுத்த எங்கள் குருநாதர் மாஸ்டர் ஸ்ரீராம் சார் அவர்களையும் வரவேற்கிறேன். மற்றும் இந்த படத்துக்கு லைன் ப்ரொடியூசர் வந்து படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறது கொஞ்சம் உறுதுணையாக இருந்த கவாஸ்கர் அவர்களையும் வரவேற்கிறேன். இந்த படம் ஒரு 3 வருஷமாக கஷ்டப்பட்டு நாங்கள் உட்காந்து ரெடி பண்ணி ஒரு யங் டீமாக இருந்து எல்லாம் இந்த படத்தில் எல்லாமே ஒரு எனக்கு அருண்லாம் வந்து எனக்கு ஃபாக்ஸில் கிரியேட்டிவ் ஹெட்டாக இருந்தவர், மற்றும் யூடிவி எல்லாத்துலேயும் ஒர்க் பண்ணவர். அவர் சிடிஎஸில் ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருக்கார், ப்ராஜெக்ட் ஹெட்டாக இருக்கார். அதையும் விட்டு இந்த படத்துக்காக ரொம்ப ஒர்க் பண்ணி நமக்கு ரொம்ப ஒரு கதை திறக்கிறது ரொம்ப ஒரு வித்தியாசமான கதைக்களத்துடன் உள்ளே வந்திருக்கிறாரு. அதாவது இது ஒரு எடுக்கணும் ரொம்ப ரிஸ்க் எடுத்து எடுத்தோம். நல்லபடியாக எங்களுக்கு இந்த முதல் இந்த கதையை வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் அமலாப்பாள்கிட்ட தான் ஃபஸ்ட் நாங்கள் சொன்னோம். ஃபஸ்ட் அவங்க கேட்டவொடனே இந்த படத்துக்கு ஓகே அக்செப்ட் பண்ணாங்க. இந்த கதையை கேட்டோன்னா கண்டிப்பாக நான் தான் இந்த படம் பண்ணுறேன்னு. அந்த டைம் அது விஐபி பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் பேசி அவங்களுக்கு இந்த இதை நான் கமிட் பண்ண படம் அது. அதுக்கப்புறம் 3 இயர்ஸ், அதுக்கப்புறம் அவ்வளோ கஷ்டப்பட்டு உட்காந்து அதுக்கப்புறம் இதை எப்படி பண்ணணும் எப்படி எவ்வளோ தூரம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஹெவியாக தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஒரு ரொம்ப ஒரு யதார்த்தமாகவும் அதாவது நிறைய விஷயங்கள் உள்ளே கொண்டு வந்திருக்கோம். ஒரு இந்த படம் பார்க்கும்போது தெரியும். மற்றும் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து எனக்கு இந்த படத்தை சக்ஸஸான படமாக நீங்கள் எங்களுக்கு தரணும், அதுக்காக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வந்திருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், ப்ரெஸ், டெக்னீஷியன்ஸ், சேகர் சார், எல்லோரும் தேங்க்ஸ் ஃபார் பீங் ஹியர். சினிமா இஸ் தி லார்ஜஸ்ட் கேன்வஸ் ஃபார் ஈவன் த ஸ்மாலஸ்ட் ஐடியாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் சினிமாவுக்கு இது புதுசு கிடையாது. டாக்டர் கலைஞர் ஐயா தொடங்கி இன்றைக்கி தமிழ் சினிமாவில் பண்ணுற அனைத்து கலாசிரியர்கள், இயக்குநர்கள் ஒரு ஒரு சின்ன கருவிலேருந்து தொடங்கி அதை ஒரு ஸ்க்ரீனில் ஒரு பெரிய கான்டென்ட்டாக எடுத்துகிட்டு போகிற ஒரு ஜேர்னி. ஐ திங்க் அது தட்ஸ் வாட் யூ பீன் த்ரூ ஹியர். அண்ட் இது பல கட்டங்களை தாண்டி ஜோன் சார் சொன்ன மாதிரி ஒரு 3 இயர்ஸ் ஆஃப் லாங் ஆக்டிவிட்டீஸ் ஒன் ஆஃப்டர் தி அதர். ஸோ இதை தாண்டி இந்த ஸ்டேஜுக்கு வந்தது இட்ஸ் பிகாஸ் of this great team. Definitely Amala Paul, or action queen, action heroine, action star, whatever you want to call it, right? So avangaloda and the committed effort, Shanta my friend, avaroda cinematography, definitely Vinod pathi na last ah solran, so thappa nanichinga Vinod. So and Nanbar Gaskar, Nanbar John inge varamulla editor, Nanbar Jake Vijay music ponnaru, art director Saravanan, mukkiyama solrana ஆக்ஷன் மாஸ்டர் சுப்ரீம் சுந்தர். நான் அவரோட இன்வால்மெண்ட் இல்லைன்னா இந்த படத்தோட இந்த ஆக்ஷன் நீங்கள் பார்த்து இந்த ஆக்ஷன் விஷுவல்ஸ் எல்லாமே அவர் கொடுத்த ஒரு இன்புட் தான். தோ நான் கிராமகா ஸ்ரீராம் சார் எனக்கு பல வருஷமாக தெரியும். இன்ஃபேக்ட் என்னோடய ஒய்ஃப்க்கு ஒரு கிராமகா கற்றுக் கொடுத்து அங்கே தான் பரிஜயம். அப்பப்போ சொல்வேன் சார் கொஞ்சம் கம்மியாக கற்றுக் கொடுங்க, கொஞ்சம் நம்ம வீட்டில் எனக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அங்கே ஆரம்பித்தது தான். ஸோ ஒரு 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 பெண் காட்டில் தனியாக மாட்டினா அவங்க வெளியே வருதுங்கிறது ஒரு 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 ஆச்சரியமான ஒரு விஷயம், ஒரு ஒரு பயம், ஒரு கேள்வி, இந்த வர ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆனால் இது ஒரு ஒரு ஆணுக்கு அவ்வளோவா கேட்கறது இல்லை. ஸோ அந்த ஒரு பாரடாக்ஸ், அந்த ஒரு சிச்சுவேஷனோட ஆம்பிளிஃபிகேஷனை தான் இந்த ஸ்டோரியில் வச்சுருக்கோம். ஒரு லிமிட்டட் ஸ்கில்ஸ், ஒரு இன்னைக்கு ஒரு தற்காப்புங்கிற ஒரு விஷயங்கள் நிறைய பேருக்கு நமக்கு தெரியதில்லை. காத்தில் இருந்தால் வேலைக்கு போகிறோம், சாயங்காலம் வரும். இன்றைக்கி பல இடத்துல பல ப்ராப்ளம்ஸ், ஹைதராபாத் ஆகட்டும், உத்தரப்பிரதேஷ் ஆகட்டும், இல்லை நம்ம ஊரே ஆகட்டும், நிறைய பேருக்கு தற்காப்புங்கிறது ஒரு தேவைங்கிற ஒரு விஷயம் சினிமா வழியாக சொல்லணுங்கிற ஒரு நெசசிட்டி இருந்துச்சு. ஸோ அதுக்கு அந்த கரு இன்றைக்கி உருவாகி இவ்வளோ பெருசாக இருக்குன்னா அதுக்கு டெஃபினட்டாக இந்த டீம் தான் காரணம். இட்ஸ் பீன் அ கிரேட் டீம் ஒர்க். நண்பர் வினோத் அல்டிமேட்லி அவரோட ஓன் ஸ்கிரிப்ட் பண்ண வந்த ப்ரொடக்ஷனில் இந்த கதையை கேட்டுட்டு நம்ம பண்ணலாம் பிரதர்,
இந்த கண்டென்ட் நம்ம ஃபஸ்ட்டு ஃபிலிமாக பண்ணுவோம்னு சொல்லி ஆல்மோஸ்ட் தம்பி மாதிரி தான் இப்போது வினோத் எனக்கு. ஸோ அவரும் நானும் சேர்ந்து மேக்ஸிமம் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எவ்வளோ எஃபர்ட் போட்டு இதை இந்த ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு வர முடியுமோ, தட் இஸ் வாட் இஸ் ஹேப்பன். இன்னைக்கு ஸ்டேஜில் படம் ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்குது. ஒரு நல்ல டிஸ்ட்ரிபியூட்டர் எஸ்டிசி பிக்சர்ஸ் வந்திருக்காங்க. எஸ்டிசி பிக்சர்ஸ் உஸ்மான் ஃபஹீத், ஜவா ஜோன்ஸ் அண்ட் மற்றோர், இதுவே ஒரு ஒற்றுமைக்கான ஒரு அடையாளமாகும். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் அடுத்தது இந்த படத்தை மக்களுக்கு எடுத்துகிட்டு போய் சேர்க்கறது நண்பர்கள் ப்ரெஸ் அண்ட் மீடியா. ஸோ உங்களோட சப்போர்ட் ரொம்ப அதிகமாக தேவை. இது ஒரு யங் டீமோட ஒரு மீடியம் டெபியூ எஃபர்ட். பட் எஸ் அது டெபியூ எஃபர்ட்டுக்கான லெவல் ஆஃப் ஒர்க் இல்லை, அதோட ஜாஸ்தி நாங்கள் புட் அவர் பெஸ்ட். ஸோ தேங்க்யூ ஆல், சப்போர்ட் தேவை கண்டிப்பாக. எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. ரொம்ப ஐ கான்ட் ஸ்பீக் இன் தமிழ் ஸோ ஃப்ளூவென்ட்லி. ஓகே சார், தேங்க்யூ சார். மேடையில் இருக்கும் அனைவருக்கும் நன்றி. ஜோன்ஸ் சார் தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. அருண், தேங்க்யூ வெரி மச் ஃபார் காலிங் மீ இன் திஸ் ப்ராஜெக்ட். தேங்க்யூ அமலா மேம், யூ கில்ட் இட் ஆக்சுவலி. தேங்க்யூ வினோத், தேங்க்யூ வெரி மச். எக்ஸிக்யூட்டிவ் சார், தேங்க்யூ மிஸ்டர் கவாஸ்கர். எவ்ரி ஒன், என்னோட ஃபேமிலிக்கு ரொம்ப நன்றி, ஹூ சப்போர்ட்டட் மீ டில் நவ். ரெண்டாவது என்னோட பாஸ் ஜார்ஜ் வில்லியம்ஸ்க்கு ரொம்ப நன்றி, ஹீ டாட் மீ எவ்ரி திங். இந்த படத்தில் வந்து நிறையா லைட்ஸ் யூஸ் பண்ணி காட்டில் ஒர்க் பண்ணி நிறைய வண்டி மாட்டி லைட் இல்லாமல் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஊடக நண்பர்களுக்கும் இந்த படத்தை செல்லமாக ஏஏபிபின்னு தான் கூப்பிடுவேன் அப்படி. ஸோ WAPPயோட டீம் அண்டு மிஸ்டர் எஸ்வி சேகர் சீனியர். ஸோ எல்லாருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். நார்மலாக வந்து ஸ்டண்ட் நடிகர்கள் தான் பாடி டபுள் டூப்பாக நடிப்பாங்க. இங்கே நான் வந்து ஸ்டண்ட் மாஸ்டருக்கு டூப்பாக வந்திருக்கேன். அவர் ஊரில் இல்லாததுனால சுந்தரம் மாஷ் வந்து பிஸியாக இருக்கார். அவர் இப்போ மாஸ்டர் இல்லை, இப்போ சுந்தரம் மாஷ் ஆகிட்டார். முக்காவாசி கேரளாலே இருக்கார் அவர். ஸோ அவர் சார்பாக நான் இங்கே உங்கள் முன்னாடி நிற்கிறேன். இதில் அஃப்கோர்ஸ் அருண் சொன்ன மாதிரி இந்த ப்ராஜெக்ட் நான் அறிமுகமானது என்னோடய ஸ்டூடெண்ட்டை மூலம், ஸ்ரீவித்யாவோட மூலமாக தான். அப்போ தன்னை பாதுகாக்கிறதுக்காக என்கிட்ட அடைக்கலம் தேடி வந்தார் அருண். இந்த மாதிரி ரொம்ப வயசுக்கு சொல்லிக் கொடுக்காதீங்க அப்படின்னு. தென் ஹீ டோல்மி இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது, நான் இதை கிராமமாக யூஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து மார்ஷல் ஆர்ட்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, கராத்தே, குங்ஃபூ, ஜூடோ, அந்த மாதிரி அதெல்லாம் வந்து பாரம்பரிய தற்காப்பு கலைகள். கலை அப்படின்னா அதில் ஒரு அழகு இருக்கும், ஒரு முறை இருக்கும், ஒரு கிராமர் இருக்கும். கிராமமாக வந்து தற்காப்பு கலை கிடையாது, அது வந்து ஒரு தெருச்சண்டை முறை. இஸ்ரேல் நாட்டில் வந்து ஸ்ட்ரீட் ஃபைட்டிங் சிஸ்டம், அதனால் ரொம்ப அழகாக இருக்குது, அது பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், பெரிய மூமெண்ட்ஸ்லாம் இருக்காது, எல்லாமே ரொம்ப க்ரூடாக இருக்கும். ஆனால் நிறையா சினிமாவில் வந்து இது வரைக்கும் கிராமமாக அதிகமாக பார்த்துருக்க மாட்டீங்க. சில போன் ஐடென்டிட்டியில் சில மூமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, கிராமமாகோட சில மூமெண்ட்ஸ் போன் சீரீஸில் மேட் டேமன் பண்ணியிருப்பார். பட் மேட் டேமனோட அதிகமாக பயிற்சி எடுத்தது வந்து அமலா பால், என் பொண்ணு மாதிரி அவங்க, என் பொண்ணோட ரொம்ப சின்னவங்க. ஏன்னா இனிஷியலாக அருண் சொன்னார், நம்ம ஒரு தடவை கொச்சின் போயிட்டு அவங்ககிட்ட பேசுவோம், எனக்கு தெரியல அவங்க எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் டவுட்டோடு தான் போனோம் கொச்சினுக்கு. அப்புறம் அவங்க வீட்டுக்கு போனால் மாடியில் ஜிம்லாம் வச்சுருக்காங்க. என் ஜிம்மோட நல்லா எக்யூப்டாக இருந்தது. அண்ட் எவ்ரிடே ஷி ரன்ஸ் 5 kilometers, யோகா, வெரி க்ளீன் ஈட்டிங் ஹேபிட்ஸ், அண்ட் ஷீ இஸ் வெரி ஃபிட். அண்ட் unfortunately, I think you are also an athlete in the school, you know, basketball. So, அவங்களுக்கு அந்த குயிக்காக பிடிச்சிக்கிட்டாங்க. நீங்கள் மேக்கிங்கில் பார்த்துருப்பீங்க, என்னோடய நார்மல் ஸ்டூடெண்ட்டை விட ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே லேர்ன் பண்ணாங்க பேசிக்ஸ் எல்லாம். ஐ திங்க் ஒரு ரெண்டு நாள் அங்கேயே தங்கி அவங்களுக்கு பேசிக்ஸ் எல்லாம் கற்றுக் கொடுத்தோம். அப்புறம் ஷூட்டுக்கு முன்னாடி அந்த வெரி என்தூசியாஸ்டிக் லேர்னர் அண்ட் ரிஸ்க் டேக்கர். சில சீன்லாம் வந்து இது தேவையா நீங்கள் பண்ணணுமான்னு கேட்டோம், பட் ஷி டிட் இட். ஐ திங்க் யூ காட் இன்ஜர்ட் ஆல்சோ ஒன்ஸ் இது அந்த லெவலுக்கு. அதாவது இப்போ ஃபைட்டிங் சீன் வந்து நம்ம ஏன் சைனீஸ் படத்தை வந்து ஆரம்ப காலத்தில் விரும்பினோம்னா, ஒரு கட்டே இல்லாமல் ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக ஆக்ஷன் வந்து கண்டினியூஸாக இருக்கும். இப்போ இங்கிலீஷ் படம், ஆங்கில படத்தில் வந்து ஆக்டர்ஸ்
ஃபைட் பண்ணாங்க. ஆனால் சைனீஸ் படத்தில் வந்து ஃபைட்டர்ஸ் ஆர் ஆக்டர்ஸ், ஸோ வி ஆர் ஏபிள் டு என்ஜாய் அந்த ஒரு அந்த இன்ட்ரிகசிஸ், ஒரு ஃபைட்டிங்கை நம்ம ரசிக்க முடிஞ்சது ஒரு கலையாக. அது இந்த படத்தில் நீங்கள் முதல் முதல்ல தமிழில் பார்க்க போகிறீங்க. அமேசிங் எஃபர்ட் பை அமலா டு ஷி செட் ஐ வில் டூ இட். அவங்க கண்டினியூஸாக ஒரு மூமெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் தமிழ் படத்தில் ஒரு பெண்கள் வந்து ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸில் இது வந்து ஒரு புதிய ஒரு பெஞ்ச் மார்க்காக இருக்கும். நம்ம ரொம்ப நாளாக வந்து வைஜெயந்தி ஐபிஎஸ் அப்படி தான் சொல்லியிருந்தோம். இனிமேல் வந்து அமலா பால் இன் WAPP தான் வந்து ஒரு பெஞ்ச் மார்க்காக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் லாட் அமலா ஃபார் த கிரேட் என்தூசியாசம். ஐ ஆம் வெரி ப்ரவுட் ஆஃப் யூ அஸ் யூனோ மை டாட்டர் அண்ட் ஸ்டூடெண்ட். அண்ட் அஃப்கோர்ஸ் அருண் மேட் த ஹோல் சிஸ்டம். இந்த படம் வந்து இன்னைக்கு இந்த லெவலுக்கு வந்ததுன்னா அந்த அருண் வந்து ஆரம்ப காலத்துலேருந்து இந்த கதையை அதை கொண்டு வந்து ரொம்ப அழகாக கொண்டு வந்தார். இதில் முக்கியமாக மூணாவதாக நான் தேங்க் பண்ண வேண்டியது ஸ்டண்ட் மாஸ்டர் சுப்ரீம் சுந்தரம். அதாவது நிறைய ஆக்ஷன் ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் என்கிட்ட பேசியிருக்காங்க, ஆனால் ஃபினிஷ்டு ப்ராடக்ட் வரும்போது அது சினிமேட்டிக்காக ப்ரெசென்ட் பண்ணிவிடுவாங்க, அது இந்த சினிமேட்டிக் ஃபைட் ஆகிடும். இந்த ரா ஃபைட்டாக ஒரு நம்ம ஸ்ட்ரீட்டில் பார்க்குற மாதிரி அக்லினஸ்ஸாக கொண்டு வர்றது வந்து இவர் சுப்ரீம் சுந்தரம் சார் எனக்கு டோட்டலாக ஒரு ஃப்ரீடம் கொடுத்தார். அதுக்காக நான் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த அளவுக்கு ராவாக ஒரு கேர்ள் வந்து தனியாக மாட்டினா அது வந்து இட் இஸ் நாட் அ சினிமேட்டிக் சுச்சுவேஷன், இட்ஸ் அ வெரி அக்லி சுச்சுவேஷன். ஏன்னா இந்த காலகட்டத்தில் அருண் சொன்ன மாதிரி பெண்கள் தற்காப்புங்கிறது ஒரு ரொம்ப கிரிட்டிக்கலான சப்ஜெக்ட். நம்ம நேற்றுக்கு கும்பகோணத்தை இதை பார்த்தோம், தீர்ப்பை பார்த்தோம், ஹைதராபாத்தில் நடந்ததை பார்த்தோம், December 16, 2012 வந்து நிர்பயாவை பார்த்தோம். ஸோ இந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடியதாக இந்த படம் அமையும் அப்படின்னு சொல்லி நீங்கள் இதற்கு தகுந்த ஆதரவும் உங்களுடைய ஊக்குவிப்பும் தேவை. மீண்டும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பிரவீன். ஆக்சுவலாக எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் மூவி. இதுக்கு முன்னாடி வந்து ஜீ தமிழில் பண்ணிட்டு இருந்தேன், ஒரு ஷோவில் பண்ணிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த வினோத் அண்ணாக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ், என் நம்பி இந்த வாய்ப்பு கொடுத்தாரு. அப்புறம் என்னோடய ப்ரொடியூசர் சார் அவர் ஜோன் சார், அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அப்புறம் ஸ்கிரிப்ட் ரைட்டர் அருணண்ணா, அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அவர் ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி நிறைய சொல்லியிருக்காரு இப்படி பண்ணால், அதனால ஸ்பாட்டில் ரொம்ப கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டன்ட் மாஸ்டர் சுப்ரீம் சுந்தர் மாஸ்டர், அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அவரோட க்ரூ பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஸ்பாட்டில் வந்து ரொம்ப ஒரு பாதுகாப்பாக இருந்தாங்க, அதனால் அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வந்து என்னோடய ஃபேமிலி, என்னோடய அப்பா அம்மா, அப்புறம் என்னோடய அக்கா, அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அப்புறம் அமலாபால் அக்கா, அவங்கள பற்றி நல்லாவே சொல்லணும். அவங்க எனக்கு ஸ்பாட்டில் வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஒவ்வொரு சீன் பண்ணும்போது அவங்க எப்படி பண்ணணும் நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் அவங்க எனக்கு கூட ரொம்ப ஜாலியாக பழகுவாங்க, ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி போய் பார்த்துக்கிட்டாங்க என்ன. அதுக்கப்புறம் என்னோடய கூட பண்ண என்னோடய கோ ஆர்டிஸ்ட் அஜயண்ணா, வெற்றி அண்ணா, கிஷோர் அண்ணா, எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் அண்ணா, அப்புறம் திவ்யா அக்கா, இவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். என்னை ஸ்பாட்டில் ரொம்ப நல்லா பார்த்துக்கினாங்க. அப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த படத்துக்கு ஒரு 1 மந்த் முன்னாடியே ட்ரைனிங் கொடுத்த வெற்றி அண்ணா, இவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ், ரொம்ப சப்போர்ட் பண்ணார். தேங்க்யூ. அவ்வளோ வந்திருக்கிற அனைவருக்கும் மாலை வணக்கம். எல்லாருமே எங்களுடைய ப்ரெஸ், நான் படித்தது ப்ரெஸ் தான், நான் சினிமாவுக்கு வந்துட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவ்வளோ காலகட்டத்தில் சினிமா நோக்கி போகிற பயணத்தில் அதோ அந்த பறவை படத்தை இன்றைக்கி சிறப்பாக ட்ரெய்லர் வெளியிட்டுறதுக்கு அருமையாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய எங்கள் சினிமாவினுடைய தயாரிப்பாளர் ஜோம்ஸ் அவர்களை மனதார பாராட்டுகிறேன். ஏன்னா அவருடைய கஷ்டம் அந்த படத்தை எடுக்கும்போது என்னன்றது அவருக்கு தான் தெரியும். இங்கே வந்திருக்கிற அத்தனை மீடியாவுக்கும் நான் வைக்கிற ஒரே ஒரு கோரிக்கை தான், சினிமா நம்ம இங்கே எல்லாரும் ஒரே மேடையில் இருக்கிறதுக்கு காரணமே ஒரு தயாரிப்பாளர். ஒரு தயாரிப்பாளர் தான் இத்தனை இருக்கிற சினிமாவில் இருக்கிற அத்தனை துறையும் ஒன்றா சேருதுன்னா அதுக்கு தயாரிப்பாளர். அந்த தயாரிப்பாளரை பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய அத்தனை பேருடைய கடமை. ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, இன்றைக்கி இருக்கிற சினிமாவில் ஒவ்வொரு படங்களும் எதை நோக்கி பயணிச்சிட்ருக்கு, எவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சிட்ருக்குன்றது இங்கே இருக்கிற ப்ரெஸ்ஸில் இருக்க அத்தனை பேருக்கும் தெரியும். ரிலீஸுக்கு ஒவ்வொரு நைட்டுக்கும் இருக்கிற பிரச்சனைகள் என்னான்னு. இந்த படம் ஒரு நல்ல படம், நல்ல வியாபார ரீதியில் இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு ரொம்ப நாளுக்கு முன்னாடியே கூடியிருக்கு. ஸோ இந்த படத்தில் இருக்கிற
இயக்குனர் வினோத் அவர்களை இந்த டைலர் பார்க்கும்போது ரொம்ப மேக்கிங் வைஸாக இது வந்து ஒரு சிறப்பான ஆக்ஷன் படம், ஒரு ஹீரோ எப்படி பண்ணுறாரோ அதை விட பிரமாதமான ஒரு நடிகை ஒரு ஹீரோயினியை வச்சு பண்ணியிருக்கிறதுல. இன்றைக்கி இருக்கிற தமிழ் சினிமாவுடைய காலங்கள் எல்லாமே ஹீரோயினி காலம் தான் சொல்லும். ஏன்னா ஹீரோயின் ஓரியண்ட சப்ஜெக்ட்டுக்கு என்னென்ன வேல்யூ இருக்குது அப்படின்றத ஸோ பிஸ்னஸ் வைஸாக இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் இந்த படம் திரு அமலாபால் அவர்களுக்கு ஒரு நல்ல படமாக அமையணும். ஏன் அமையணும்னா, இந்த சினிமாவை நேசிக்கிற ஒரு கலைஞர், அது வந்து அவங்களுக்கு நம்மளுக்கு எந்த பழக்க வழக்கம் இல்லை. ஒரு ஆடையின் ஒரு படம் ரிலீஸுக்கு, ஸோ இவங்க இல்லையானா அந்த படம் ரிலீஸ் ஆகிருக்காது. ஏன்னா அன்றைக்கி நைட்டு ஒரு 3-4 மணி வரைக்கும் நாங்கள்லாம் மறைமுகமாக இருந்து வேலை செய்கிறவங்க. அந்த படம் ரிலீஸுக்கு, ஸோ இவங்க சொன்ன ஒரு வார்த்தைக்காக அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. லாஸ்ட்டு காலகட்டத்தில் ஒரு சின்ன உதவியால் அந்த படம், அவ்வளோ கோடிகள் செலவு பண்ண ஒரு படம், அவங்களால் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த பங்கு அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான பங்கு அந்த சினிமாவில். இது ஏன் சொல்கிறேன்னா, ஒவ்வொரு கலைஞர்களும் இருந்தால் தான் அந்த படம் ரிலீஸ் ஆகும். இன்றைக்கி இந்த தயாரிப்பாளர்கள் இவ்வளோ அளவு கொண்டு வந்து நிறுத்தியிருக்க படம், நாளைக்கு ரிலீஸ் வரைக்கும் அந்த படம் வந்து ரிலீஸ்க்கு அப்புறம் ஒரு 50வது வெற்றி விழா கொண்டாடணுன்னா அதில் இருக்கிற அத்தனை கலைஞர்களுடைய பங்களிப்பும் தேவைப்படுது. ஏன்னா ஒவ்வொரு படத்தினுடைய பிரச்சனைகளை வந்து டெய்லி சந்திச்சுட்டே இருக்கும். நான் ஒரு இயக்குனராக இருக்கும்போது எனக்கு எந்த வழியுமே இல்லை. ஃபஸ்ட்டு படம் பண்ணேன், எனக்கு ஒரு 50 லட்சம் ரூபாய் லாபம், எனக்கு கார் வாங்கி கொடுத்தாரு ப்ரொடியூசரு. ரெண்டாவது படம் பண்ணேன், எனக்கு சம்பளம், படம் பண்ண நின்று போச்சு, நானே ப்ரொடியூசரு. அந்த படத்தை விற்றுட்டோம், ஏன்னா அன்றைக்கி காலகட்டங்கள் அப்படி இருந்து. அடுத்த படம் பண்ணேன், ஒரு 40 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுத்தாங்க, டைரக்டராக பண்ணேன், எனக்கு அந்த கஷ்டம் தெரில. அடுத்து ஒரு படம் பண்ணேன், ஒரு 2 கோடி ரூபாய் வேறு டைரக்டர் வச்சு பண்ணேன், அந்த 2 கோடியும் போச்சு, அதை பற்றி கவலைப்படலை, ஏன்னா நான் சினிமாவில் தான் சம்பாதிச்சேன். திரும்ப படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நிறைய இதே சினிமாக்குள்ளே தான் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கோம் டெய்லியும். அப்படி இருக்கும்போது ஒரு தயாரிப்பாளருடைய படத்தை ரிலீஸ் ஆகுறதுக்கு அத்தனை பேருடைய ஒத்துழைப்புகள் இருந்தால் தான் அந்த படம் ரிலீஸ் ஆகும். அது முழுக்க முழுக்க தயாரிப்பாளர் தான் சேரும். இது எல்லாத்தையும் நான் சுற்றி பேசுகிறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த படத்தில் நீங்கள் ஃபைட்டு திரும்ப வரேன், அந்த ஃபைட்டு வந்து அருமையாக அமைச்சு சுப்ரீம் சுந்தர் மாஸ்டர் பேசினார். ரொம்ப டெக்னிக்கலாக ஹாலிவுட் லெவலில் அவருடைய பேச்சுக்கள் வந்து இந்த படத்தில் பதிவு ஆகிருக்கும்னு நான் நினைக்கிறேன். விஷுவலில் நான் பார்த்ததில் அப்படி விஷுவல் நல்லா இருக்குது. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே போல் வந்து இந்த படத்தினுடைய கதையாசிரியர் அருண் அவர்கள் ரொம்ப தெளிவாக பேசியிருக்காரு, அவருக்கும் இந்த கதை வெற்றியடைய வாழ்த்துக்கள். இதில் வேலை செஞ்சுருக்க அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி, இந்த படம் ஒரு தயாரிப்பாளருக்கு ஒரு மாற்றத்தை உருவாக்கணும்னா ஒரு தயாரிப்பாளர் சங்கம் வலுவான சங்கமாக அமைய வேண்டும். நான் அதை தான் திரும்ப திரும்ப எல்லாத்துலேயும் ஆணித்தரமாக சொல்லிட்டு வரேன். ஒரு இயக்குனர் சங்கத்துக்கு ஒரு விக்ரமன் சார் தலைவராக இருக்கும்போது ஒரு நேர்மையான ஒரு நியாயமான சங்கமாக அந்த சங்கம் இருந்தது. யார் தப்பு பண்ணாலும் தண்டிக்கக்கூடிய இடத்துல ஒரு தலைவர் இருக்கணும், அது நம்ம மெம்பராக இருந்தாலும் சரி அடுத்த மெம்பராக இருந்தாலும் சரி. அந்த சங்கம் ஒரு வலுவான சங்கமாக தமிழ் சினிமாவில் உருவாகிட்டே இருக்குது. ஏன்னா அந்த சங்கத்தில் நான் ஒரு செயற்கு உறுப்பினராக இருக்கிறேன், 8 ஆண்டுகளாக இருக்கேன். என்னுடைய ஆக்டர் ஒரு 5% தான் அந்த சங்கத்துக்கு நான் வந்து என்னுடைய சேவையை செய்கிறேன். மீது 95%ல் ஒரு 5% தான் என்னோடய குடும்பத்துக்கு ஒதுக்குறேன். 90% சினிமாவுக்காக தான், காலையிலேருந்து மாலையில் வரைக்கும். அப்போ அப்படி இருக்கும்போது ஒரு பெப்சி, இன்னைக்கு அண்ணன் செல்வமணி அண்ணன் இருக்கார், அந்த சங்கத்தில் எவ்வளோ கிராஃப்ட் இருக்குது, அந்த சங்கத்துக்குள்ளே வந்து அதை வந்து எப்படி வடிவமைச்சு அதில் இருக்கிற பிரச்சனைகளை ஒரு நேர்மையான சங்கமாக எல்லாரையும் ஒருமுகப்படுத்தலான்றதில் ஒரு உதாரணம் சொல்லலாம். அவர் தலைவரான உடனே என்னென்ன கேஸ் இருக்கோ ஆப்போசிட்டாலும் சரி இருக்கிறவங்களாம் சரி பதவியில் எல்லா கேப்ஸும் வாபஸ் வாங்கிட்டு வந்தால் தான் அடுத்து பேச்சு வார்த்தனர். அந்த சங்கத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு ஒரு உதாரணமாக ஒரு தலைவர் செயல்பட்டார். திரும்ப அவர் தான் இப்போ இயக்குனர் சங்கத்தினுடைய தலைவரும். அந்த சங்கங்களை காப்பாதவருக்கு ஒரு சங்கத்தினுடைய தலைவர் 24 மணி நேரம் உட்கார்ந்து வேலை செய்கிறாரு. அந்த சங்கத்தில் எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அதை காது கொடுத்து கேட்குறாரு, நேராக உட்கார்ந்து சால்வ் பண்ணுறார். அதே போல் இன்றைக்கி இருக்கிற சிட்டி செங்கல்பட் அசோசியேஷனுடைய திரு டிஆர் அவர்கள் வந்திருக்காரு, பதவியேற்று கொஞ்ச நாள் ஆயிருக்கு. இந்த சங்கத்துக்கு அவருக்கு என்னுடைய வேண்டுகோளாக வைக்கிறேன், இன்றைக்கி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் ஒரு பேட்டி கொடுத்துருந்தீங்க, இப்போ லாஸ்ட் ரஜினி படத்து வரைக்கும் ஒரு தியேட்டரில் ரிலீஸே ஆகாதுன்னீங்க, ஆனால் 8:30 அந்த படம் ரிலீஸ் ஆகிடுச்சு.
ஏன் சொல்கிறேன்னா, எந்தெந்த சங்கத்தில் எந்தெந்த தலைவர்கள் உட்கார்ந்து யார் யார் என்னென்ன பேசினாலும் அந்த பவர் இருக்கிற வரைக்கும் பேசலாம். ஒரு தயாரிப்பாளர்கள் மட்டும்தான் படம் எடுக்கிற இந்த அதோ அந்த பறவை இருக்குது, இந்த படத்தை எப்போ ஆரம்பிச்சிருப்பார், இதில் இருக்கிற டெக்னீஷியன் எப்பப்போ சந்திச்சிருப்பாங்க, அவங்களுக்கு எவ்வளோட ட்ராவல் பண்ணியிருப்பாங்க, எல்லா சுமைகளும் அந்த தயாரிப்பாளர்கள் எப்படி தன் முதுகில் சுமந்துக்கிட்டு ட்ராவல் பண்ணுறாருன்றது ஒரு தயாரிப்பாளராக இருந்து நான் பார்த்துருக்கிறேன் கஷ்டத்தை. இந்த தயாரிப்பாளர் சங்கத்தில் இன்றைக்கி யாருமே இல்லாததுனால, ஒரு விசாலுன்ற ஒருத்தர் வந்து அவர் பண்ண இன்றைக்கி இருக்கிற சங்கத்தில் இருக்கிற எல்லா பணத்தை எடுத்து காலி ஆனதுனால இந்த சங்கம் கோர்ட்டுக்கு போய் அரசாங்கம் வந்து ஒரு கமிட்டியை போட்டு, அரசாங்கம் போட்ட கமிட்டியிலே என்னென்ன நடக்குதுன்னு தெரியாமல் இருந்து, அந்த சங்கத்தை பாதுகாத்து எப்படி தேர்தலை நடத்தணும்னு தெரியாமல் இருக்கிறதுனால, தயாரிப்பாளர்கள் எந்த இடத்துல போய் யாருக்கிட்ட என்ன சொல்கிறதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. அந்த சூழ்நிலையை மாற்றினா மட்டும்தான் ஒவ்வொரு தயாரிப்பாளருடைய படங்களும் ரொம்ப ஈஸியாக ரிலீஸ் ஆகும். இப்போ 4 கோடி போட்டு படம் எடுத்துட்டாலும் இன்னும் ஒரு 1 கோடி போட்டு அவர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பார். அதுக்குள்ளே அவர் போய் யாரை போய் பார்த்து என்னென்ன தேட்டருக்கு போகிறதுன்னு தெரியாமல் அங்கங்கே ஒரு சிண்டிகேட்டில் படம் போடுற தயாரிப்பாளர்கள் தவிர மற்ற எல்லாருமே சொகுசாக வாழ்ந்துட்டுருக்காங்க. அதுக்கு யாருக்குமே எந்த ஒரு கவலையுமே இல்லை. இன்னொரு சங்கத்தில் ஒரு கம்ப்ளைண்ட் போனீங்கன்னா அந்த சங்கத்தில் கம்ப்ளைண்ட் எடுக்கிறாங்க, 10 நிமிஷம் பேசுகிறாங்க, அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு அந்த தயாரிப்பாளர் எவ்வளோ அலையிறான்றது யாருக்குமே. தயவு செஞ்சு ப்ரெஸ்ஸில் இருக்குங்க, தயவு செஞ்சு அதை போய் கொண்டு போய் சேருங்க. தயாரிப்பாளர்கள் இன்னைக்கு வந்து அனாதையாக நிற்கிறாங்க, இதுதான் உண்மை. சும்மா சொல்லுவாங்க 10 தயாரிப்பாளர் அதெல்லாம் ஒன்றுமே இருச்சுன்னு, அது ஃபோனில் பேசி 10 பேர் சால்வ் பண்ணுவாங்க. புதுசாக வர ப்ரொடியூசர் 1 வருஷத்துக்கு 300 பேர் வந்துட்டாங்க லாஸ்ட் வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ இந்த வருஷம் வெறும் 50 ப்ரொடியூசர் வரல. ஒரு புது இயக்குனரையும் ஒரு புது கேமராமேனையும் ஒரு புது மியூசிக் டைரக்டரையும் ஒரு புது நடிகர் நடிகைகளை உருவாக்குவதற்கு ஒரு புது தயாரிப்பாளர் வந்தால் தான் இத்தனை பேரும் ஒரு கலைஞரும் உருவாக முடியும். 300 பேர் வந்த தயாரிப்பாளர் இப்போ 50 பேர் இல்லை. நிலையான தயாரிப்பாளர் சினிமா நேசிக்கிறவங்க 50 பேர் தான் இருக்காங்க. அதில் 25 பேர் நடிகர் நடிகைகள் பின்னாடி போடுறாங்க, பெரிய டைரக்டர் பெரிய டெக்னீஷியன் பின்னாடி நம்பி போகிறாங்க. புதுசாக இன்றைக்கி வந்திருக்க அத்தனை பேரும் வெற்றி இடத்துல உட்கார்ந்துருக்க அத்தனை ஜாம்பான் அவர்களும் எங்கேயோ உட்கார்ந்துருந்து இந்த சினிமாவுக்காக யாரோ ஒருத்தர் கூட்டு வந்து கை பிடிச்சி ட்ராவல் பண்ணி அந்த கையை நடு ரோட்டில் விட்டுட்டு போன தயாரிப்பாளர்கள் தான். அந்த தயாரிப்பாளர்கள் எங்கே இருக்காங்கன்னு தெரியாத இருக்காங்க. அந்த தயாரிப்பாளர்கள் திரும்ப படம் எடுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்தாலும் வராததுக்கு காரணம் தயாரிப்பாளர் சங்கம் ஒரு தெளிவான சங்கங்கள் இல்லாததுனால இந்த 2 வருஷம் முடிஞ்சு இந்த 3வது வருஷம் ரொம்ப மோசமான கட்டத்தில் இருக்கு. இந்த அரசாங்கத்துக்கும் டிஆருக்கு சொன்னப்பல அரசாங்கத்துக்கும் என்னுடைய உண்மையான ஒரு கோரிக்கை, இந்த கமிட்டி போட்டிருக்காங்க தயாரிப்பாளர் சங்கத்துக்காக, தயாரிப்பாளர் நான் பணம் போட்டு படம் எடுக்கிறேன், என்னுடைய சங்கம் என்னுடைய சங்கத்தை பாதுகாப்பதுக்கு எனக்கு தெரியும், அப்படி பாதுகாக்க வேண்டிய எங்கள் சங்கத்தை ஒரு கமிட்டி போட்டு அந்த கமிட்டியில் இருக்கிற அத்தனை பேரும் திரு பாரதிராஜா ஐயா உட்பட அவருடைய தலைமையில் இருக்கிற அத்தனை பேரும் நேர்மையாக இருந்தால் தான் இந்த சங்கம் வலுவான சங்கம் இருக்கும். அவருடைய பலுவுடைய சுமையின் காரணமாக அவர் வந்து அந்த இடத்துல உட்கார முடியாத காரணத்தினால நிறைய குளறுபடிகள் இந்த இருக்கிற ஒரு 8 மாதத்தில் ஒவ்வொருடைய தயாரிப்பாளர் ரிலீஸுக்கும் அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. தயவு செஞ்சு இவளை எல்லாத்துக்கும் பேசுறதுக்கு காரணம் அண்ணன் எஸ்வி சேகரன் இருக்காரு, உங்களுக்கு சினிமாவில் தெரியும். எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் நேர்மையாக செயல்படுத்தும்னு நினைக்கிற ஒருத்தர், எதுவாக இருந்தாலும் நேர்மையாக தான் இருக்குன்னு நினைக்கிற ஒருத்தர், யார் தப்பு பண்ணாலும் தயாரிப்பாளர்கள் தப்பு பண்ணாலும் தப்புன்னு நேரடியாக மூஞ்சிக்கு முன்னாடி சொல்கிறவரு, நீங்கள் இருக்கிற இந்த காலகட்டங்கள் 2 மாதமாக இருக்கலாம், என்ன 2 வருஷம் கண்டினியூ ஆகலாம், ஒரு சங்கத்தை ஒரு வலுவான சங்கத்தை உங்கள் தலைமையில் உருவாக்கிட்டு நீங்கள் இதற்கான வழியை உருவாக்கிவிட்டால் இதே போல் ஜேம்ஸ் ஆர் போல நிறைய தயாரிப்பாளர்கள் படம் எடுத்துகிட்டு எப்படி ரிலீஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. அத்தனை பேரிடும் வழியாக ஒரு நல்ல வலுவான தயாரிப்பாளர் சங்கத்தை நீங்கள் உருவாக்குவதற்கு வழி ஏற்படுத்த வேண்டும் சொல்லி இங்கே வந்த அத்தனை ஊடக நண்பர்களுக்கும் இங்கே வந்திருக்கிற என்னுடைய சினிமா கலைஞர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கிற அத்தனை ஜாம்பவனர்களுக்கும் மாலை வணக்கத்தை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. நிறைய பேசிட்டாங்க, நம்ம பேசுறது ஒன்றும் இல்லை. அது நம்ம எஸ்வி சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், நான் கூட்ட உடனே வந்ததுக்காக மிக்க நன்றி சார். இந்த படம் வந்து நான் நிறைய பேசலை, இந்த படம் ட்ரெய்லர் பற்றி மட்டும் கொஞ்சம் பேசிக்கிறேன். இந்த ட்ரெய்லர் வந்து பிரமாதமாக வந்திருக்கு, ஏன்னா ஒரு அடுத்த ஆக்ஷன் ஹீரோயினாக நம்ம அமலா பால் வருவாங்கன்னு நினைக்கிறேன். பயங்கர நல்ல ஒரு ஆக்ஷன், இது வரைக்கும் லேடியா ஆக்ஷன் படம் வரவே இல்லை கொஞ்சம் இடையில, இதில் பிரமாதமாக பண்ணியிருக்காங்க, ட்ரெய்லர் பிரமாதமாக இருக்குது. இந்த கதையும் நல்ல கதை, நம்ம
அமலா பாலுக்கு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் மைனாக்கு அப்புறம் இந்த படம் ஒரு பெரிய ஒரு வெற்றியை கிடைக்கும். அதனால் இந்த படத்தில் வந்து ஆர்ஆர் நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படம் வெற்றி பண்ணணும். ஏன்னா படங்கள் வந்து நல்ல படங்கள் வருது, ஆனால் யாராலையும் ஜெயிக்க முடியல. ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது. நம்மளும் 10 வருஷமாக படம் எடுத்துகிட்ருக்கோம், இன்னும் ஜெயிக்க முடியல. வெற்றி கொடுத்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஏன்னா படம் நல்ல படம் எடுக்கிறோமா எடுக்கலான்னு எங்களுக்கே இப்போ தெரியாத மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா தேட்டரில் ஓடுதா ஓடலையான்றது எங்களுக்கே தெரியல. தேட்டரில் சரியான கணக்கு வரல. இதெல்லாம் நிறைய விஷயங்கள் மாறணும். நம்ம தமிழ்நாடு தவிர மற்ற எல்லா உலகத்தில் இண்டஸ்ட்ரி, சினிமா இண்டஸ்ட்ரி பிரமாதமாக இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் நம்மளுக்கு சரியான கணக்கு வழக்குகள் வரல, பணங்கள் சரியாக வரல. ஆனால் நம்ம எல்லாருக்கும் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே பெரிய சம்பளம் கொடுக்குறோம், எல்லா செலவுமே அதிகமாக பண்ணுறோம். ஆனால் எங்களுக்கு தயாரிப்பாளருக்கு சரியான முறையில் இன்கம் வரல. அது என்னன்றது நம்ம தயாரிப்பாளர் சங்கம் எங்களுக்கு ஒத்துழைக்கணுன்றது கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா எங்களுக்கு சங்கமே இன்னும் சரியாக அமையாதனால ரொம்ப கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. எப்படி இருந்தாலும் இந்த வருஷத்துக்குள்ளே எலெக்ஷன் வந்துடும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். நிறைய பிளான் கொடுத்தோம், ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணோம். ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ண எங்கள் ப்ரொடியூசர் நான் தேங்க்ஸ் பண்ணுறேன். ப்ரீ ப்ரொடக்ஷன் மீன்ஸ் ஃபைட்டை வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு ரிஹர்சல் பண்ணோம், கம்போஸ் பண்ணி அந்த ஃபைட்டை எடிட் பண்ணோம். எடிட் பண்ணி மியூசிக்லாம் போட்டு அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு நாங்கள். அவங்க பார்த்துட்டு அவங்களால இதை பண்ண முடியும், இதை பண்ண முடியாதுன்ற விஷயங்கள் அவங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் வந்தது. அந்த கான்ஃபிடென்ட் வந்ததுக்கப்புறம் அவங்க ஷேடோ பாக்ஸ் பண்ணாங்க. ஸோ அவங்களே ஓனாக ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஸ்ரீராம் சார் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அவங்களுக்கு. அவங்க கேட்குற மூமெண்ட்ஸை அவங்களுக்கு ஈஸியாக அவங்க சொல்லி கொடுத்தாங்க. அவரோட அசன்ஸ் எல்லாருமே வந்து அவங்களுக்கு ரொம்ப பலமாக இருந்து அவங்களுக்கு அதை சொல்லி கொடுத்தாங்க. சொல்லி கொடுத்ததால அவங்க ஈஸியாக அதை பிடிச்சிட்டு அழகாக பண்ணிட்டாங்க. ஆக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இன்னொரு விஷயம் சொல்லணும், நான் இந்த விஷயங்கள் நான் ஷார்ட்டாக சொல்லிக்கிறேன். சொன்ன பட்ஜெட்டில் படத்தை பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் செகண்ட் சொன்ன டேட்டை விட கம்மியாக படம் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் வந்து என்னோடய டெக்னீஷியன் டீம். இவங்களோட சப்போர்ட் இல்லைன்னா கன்ஃபார்மாக இது முடிச்சிருக்க முடியாது. ஸோ ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இன்னொரு விஷயம், ஒரு சின்ன தப்பாக நினச்சிக்காதீங்க, என் டேரக்ஷன் டீமை நான் மேலே வரணும்னு ஆசைப்பட்றேன். இன்னி வரைக்கும் சிரிச்சுட்டே வேலை செய்கிறாங்க. ஸோ எங்கே இருந்தாலும் சிரிச்சுட்டே வேலை செய்கிறாங்க. கூப்பிட்ட நேரத்துக்கு உடனே வருவாங்க எல்லோரும் மேலே. அவங்க எனக்கு இந்த மேடை கிடைக்கல. ஸோ அவங்களுக்கு கிடைக்கணும்னு ஆசைப்பட்றேன். வாங்க வாங்க. திவ்யா, ஸோ இவர் கிளாக்ஸன். ஸோ ஃபஸ்ட் நாள்லேருந்து கடைசி நாள் வரைக்கும் கூடவே இருந்துட்டு ரொம்ப பலமாக இருக்காரு. இவரோட திறமை நிச்சயமாக சீக்கிரமே தெரியும்னு வச்சுக்கோங்களேன். நான் எதுக்கு இதெல்லாம் சொல்ல விரும்புகிறேன்னா, எனக்கு இந்த மேடை கிடைக்கல, என் டீமுக்கு கிடைக்கணும், அவங்க படம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அது மதன் ஸ்பாட்டில் வந்து நெருப்பாக இருப்பார். சும்மா ரொம்ப ஃபயராக வேலை செய்வார். அவரை நம்பி ஒரு வேலையை கொடுத்துடலாம். ஸோ முடிச்சிருவாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்துல், என்ன சொல்கிற, ஃபஸ்ட் படம் பண்ணுறேன் அப்படின்னும் போது எனக்கு ப்ரெஷர் இருக்கும். ப்ரெஷர் மீன்ஸ் நேரத்துக்கு முடிக்கணும், நிறைய பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகள்லேருந்து என் மைண்டை ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸாக கொண்டு வந்து என்னை உங்களால் முடியும், கூலாருங்கன்னு சொல்லிட்டு எனக்கு பயங்கர சப்போர்ட் பண்ண என்னோடய நண்பர் அவர், என் கோ டைரக்டர் கிறிஸ்டானை நான் அண்ணன் தான் கூப்பிடுவேன். பயங்கர சப்போர்ட்டுங்க. என்ன சொல்கிறது, சப்போர்ட் மீன்ஸ் என்ன தான் வெளியே என்ன விஷயங்கள் இருந்தாலும் என்னை வந்து என்ன சொல்ல ஓடிட்டே இருக்க வைப்பாங்க. சார் நல்லா பண்ணியிருக்கீங்க சார், இன்றைக்கி சீன் சூப்பராக பண்ணியிருக்கீங்க சார், சொன்ன பிளான்லேருந்து எக்ஸ்ட்ரா ஒரு சீன் பண்ணியிருக்கீங்க சார், சூப்பர் சார், சூப்பர் சார் சொல்லி என்கரேஜ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. திவ்யா, என்ன சொல்கிறது, அவங்க வந்து திவ்யா பேர், பட் ஆனால் அவங்களும் வந்து எங்கள் ஹீரோ தான், எங்கள் ஹீரோ மாதிரி தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. இந்த டீமுக்கு வந்து நான் கடைசி வரைக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். புது டைரக்டராக ட்ரீட் பண்ணாமல் ரொம்ப நிறைய இன்புட்ஸ் கொடுத்தாங்க. இப்படி பண்ணிக்கலாமா அப்படி பண்ணிக்கலாமா ஐடியாஸ் கொடுத்தாங்க. தேங்க்ஸ் சார், இந்த நேரத்தில் அவர் இங்கே இல்லை. ஸோ அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். சமீர் சார், ஸோ லாங்குவேஜ் பிரச்சனை இருக்குது, பட் இங்கே வந்து லிப்பில் நீங்கள் அந்த குறையை கண்டுபிடிக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்தளவுக்கு தமிழை வந்து முன்னாடியே படிச்சுட்டு ஸோ கிளியராக பண்ணியிருக்காங்க. மேபி அவரே டப்பிங் பேசுகிறேன்னு சொன்னாங்க, பட் அவரால் வர முடியல. தேங்க்ஸ் சார், சமீர் சார், சமீர் சாருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். பிரவீன், ஒரு புது படமாக, சாரி ஒரு புது பையனாக தெரியாது, ஃபஸ்ட்டு படம்ன்ற ஒரு ஃபீலே இருக்காது. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு உங்களோட சப்போர்ட் தேவை நான் நினைக்கிறேன். நானும் அவர் தான் வச்சுக்கோங்களேன். எனக்கும் உங்களோட சப்போர்ட் தேவை. ஸோ சொல்லிக்கிறேன். இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க, என்னோடய நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. வெற்றி ஆகட்டும், அஜய் ஆகட்டும், ஸோ கிஷோர் ஆகட்டும், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. எல்லோரையும் என்னால் சொல்ல முடியல. ஸோ எல்லாருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ப்ரெஸ் பீப்புள்ஸ் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள். யங் டீமு எல்லோரும் அவங்களுக்கு தெரிஞ்ச வேலையை ரொம்ப எஃபோர்ட் போட்டு பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் இந்த படம் பெரிய லெவலுக்கு ரீச் ஆகும். ஸோ நீங்கள் ரீச் பண்ணுவீங்க நம்புகிறேன்.
ஒன் மோர் டைம் தேங்க்ஸ் சொல்ல கடன்பட்டிருக்கேன். என்னோட நண்பர்களுக்கு, என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் நன்றி சொல்ல கடன்பட்டிருக்கேன், என் பேரண்ட்ஸுக்கு நன்றி சொல்ல கடன்பட்டிருக்கேன். அவங்க எல்லாரும் இங்கே இருக்காங்க. ஸோ தேங்க்ஸ், தேங்க்யூ எவ்ரி ஒன். தாங்கி பிடிக்கிறது அவங்க தான் வச்சுக்கோங்களேன். ஸோ நான் ஹீரோயினே சொல்ல மாட்டேன், ஹீரோ ஹீரோன்னு தான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா சமீபத்தில் அவங்கள நான் ஹீரோன்னு தான் கூப்பிட்டுருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு சீனும் அவ்வளோ ரிஸ்க் இருக்குது, அந்த ரிஸ்க்கை அவங்க ஈஸியாக பண்ணியிருக்காங்க. என்னால் முடியும் நான் பண்ணுறேன், என்னால் முடியும் நான் பண்ணுறேன்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்களே தவிர முடியாது, இதை பண்ண முடியாதுப்பா அப்படின்னு இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. ஸோ அவங்களோட ரிஸ்க்கு நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். 60 அடி மரத்துலேருந்து சிங்கிள் ஷாட்டில் இறங்கியிருக்காங்க. சிங்கிள் ஷாட்டு வித்தவுட் கட்டு, எந்த மேஜிக்ஸும் கிடையாது. ஸோ ரியலாக பண்ணியிருக்காங்க. ஒன் மோர் டைம் போகலாம் அப்படின்னும் போது கூட அவங்க வந்து யோசிக்கவே இல்லை, ஏ நான் ஏறி இறங்குறேப்பா ப்ராப்ளம் இல்லைப்பா அப்படின்னு ரொம்ப கூலாக சொல்லி அந்த சீனுக்கான டெப்த்தை உணர்ந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நான் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். இன்னும் நிறைய ரிஸ்க் இருக்குது இந்த படத்தில். சேராகட்டும், சேத்துல வந்து உள்ளே போகி உள்ளே இருந்து வெளியே வரணும். ஸோ மூச்சு விட முடியாது, தண்ணியில் கூட விடலாம், சேரில் விட முடியாது. ஸோ அவங்க அதை ரொம்ப ஈஸியாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா அதை என்ன சொல், இந்த கதையை உணர்ந்துருக்காங்கன்றதுக்காக நான் சொல்கிறேன். அவங்க அதை ஈஸியாக பண்ணுறாங்க. அவங்க இன்னொன்று ஆக்ஷன் சீக்வன்ஸ், அவங்க கை உடஞ்சிது, கை உடஞ்சும் டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது, டைம் இருக்குது வேஸ்ட் ஆகக்கூடாதுன்றதுக்காக நான் அப்படியே ஆக்ட் பண்ணுறேன், நீங்கள் இருக்கிற பேலன்ஸ் ஷார்ட்ஸ் எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. ஸோ யார் சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல, கை உடஞ்சிது உண்மை, அது ஆன்லைனில் கூட வந்தது. ஸோ அந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டிருக்காங்க. இந்த நேரத்தில் என்னடா ஹீரோயினை பற்றி சொல்கிறானேன்னு இல்லை, பட் அவங்க ரியலாக இதை பண்ணாங்க, பண்ணதுக்காக நான் சொல்கிறேன். இன்னும் நிறைய எஃபர்ட் போட்டிருக்காங்க, படம் பார்க்கும்போது தெரியும்னு வச்சுக்கோங்க. நான் எல்லாத்தையும் நான் இங்கே சொல்லிட்டேன்னா ஓவராக சொல்கிற மாதிரி இருக்கும்னு எனக்கு தோணுது, பட் அது இல்லை, நீங்கள் படம் பார்க்கும்போது நீங்கள் உணர்வீங்க. நிறைய விஷயங்கள் எஃபர்ட் போட்டிருக்காங்க. ஃபைட்ஸ் ரொம்ப லைவாக பண்ணியிருக்காங்க, ரியலாக இருக்கும், ரொம்ப ரியலாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த பறக்கிறது ஸோ அது மாதிரிலாம் விஷயங்கள் இல்லாமல் என்ன பண்ண முடியுமோ அதை அவங்க அழகாக பண்ணியிருக்காங்க. எங்கள் டீம் வந்து அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, அதனால் அவங்க ரொம்ப ஈஸியாக பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்ஸ், தேங்க்ஸ் மேடம்.